யானைகளோட வழித்தடத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க. மக்களை ஏமாத்தி பணம் புடுங்கிறது மட்டும் இல்லாம கட்டாயப்படுத்தி சாமியார் ஆக்குறாங்க. பெண்களை மொட்டை அடிச்சு சித்திரவதை செய்யறாங்க. டாக்டர் சர்டிபிகேட்டே இல்லாம பிரேதங்களை எரிக்கிறதுக்கு சுடுகாடுகளை கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்க. தன்னார்வலர்கள் அதாவது வாலண்டியர்ஸ்க்கு சோறு கூட போடாம கடுமையான தண்டனைகளை தர்றாங்க. சிவன் பேரையே ஆதியோகின்னு மாத்தி பித்தலாட்டம் பண்றாங்க. சட்டத்தை மீறி ஆதியோகி சிலைய கட்டியிருக்காங்க. சைவத்தை அடிப்படையா வச்சுக்கிட்டு வருணாசிரமத்தை சிதைக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் பிரதமர் வரைக்கும் செல்வாக்கு இருக்கிறதால ரொம்ப ஆடுறாங்க. தன்னை எதிர்க்கிறவங்கள கொலை செய்யற எல்லைக்கும் போறாங்க. கோயம்புத்தூரையே அடிச்சு வாயில போட்டுக்கிறாங்க. ஒட்டுமொத்த காட்டையும் அபகரிக்க திட்டம் போட்டிருக்காங்க. சத்குரு அப்படின்ற போர்வையில ஜக்கி வேற ஏதோ வேலை பார்க்கறாரு. இந்த 13 குற்றச்சாட்டும் ஒரே ஒரு மையத்து மேலதான் எழுந்துச்சு. அதுதான் கோவை ஈஷா மையம். இந்த மையத்துக்குள்ள அப்படி என்னதான் நடக்குது? இத உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் இந்த மையத்துக்குள்ள மாயம் காலடி எடுத்தும் வச்சுது. ஆயிரம் சந்தேக கண்களோடு தான் இந்த ஈஷா யோகா மையத்துக்குள்ள போனேன். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற இன்னொரு தனி உலகம்னு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சவப்பெட்டி மாதிரி ஒரு குட்டி சைஸ்ல ஒரு பெட்டி. இத சில பேர் தூக்க அந்த பெட்டிக்கு முன்னாடி ஒருத்தர் புகையோடு போக அந்த காட்சியை பார்க்கறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. இறந்து போனவங்களுக்காக செய்கிற ஒரு வகையான பைரவ சடங்கு அப்படின்னு சொன்னாங்க. இதை பெரும்பாலும் முன்னாடி நின்று நடத்துறவங்க யார் தெரியுமா? பிரம்மச்சரியம் எடுத்துக்கிட்ட ஃபாரினர்ஸ் தான். இங்க இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா ஃபாரினர்ஸ் அவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க. அதுவும் அவங்க வெறும் தியானம் மட்டும் பண்ணிட்டு இல்லை, உணவு பரிமாறுறதா இருக்கட்டும், மற்றவங்களுக்கு என்ன வேணுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உதவுறதா இருக்கட்டும், ரசீது போடுறதா இருக்கட்டும், கவுண்டர்ஸில் மக்களுக்கு வழிகாட்டுறதுன்னு பல வேலைகளை பார்க்குறாங்க படித்த ஃபாரினர்ஸ். நீங்கள் ஹானஸ்டாக இது பதில் சொல்லலாம். இப்போ நம்ம ஆட்கள்லாம் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கவங்க அவங்களும் இங்கே ஈஷாக்கு வராங்க, ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வராங்க, கிட்டத்தட்ட ஈக்குவல் பாப்புலேஷன் தான் இருக்குது உள்ளே வந்து பார்க்குறப்ப. நம்ம ஆட்கள் ஒரு பக்கம் இருக்கானா, ஃபாரினர்ஸ் ஒரு பக்கம் அதே அளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு தரப்பில் யாருக்கு இந்த யோகம் அப்படின்றது அதிகமாக பிடிச்சிருக்கு, யார் அதிகமாக அதை பண்ணுறான்? உண்மையில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீ ஈக்குவல்னு சொன்னீங்க, ஆக்சுவலாக ஈக்குவலாக இல்லை, ஃபாரினர்ஸ் கிட்டத்தட்ட மீன்ஸ் இங்கே ஒரு 50 பேர் நம்ம ஆளுங்கன்னா அவங்க ஒரு 20 பேராச்சும் வந்துடுறாங்க. இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க தொற்றுருக்கு. ஆக்சுவலாக வேறு கலாச்சாரத்துலேருந்து வேறு நாட்டிலேருந்து முற்றிலும் வாழ்க்கை முறையே வேறு அங்கே இருக்கவங்களாம். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஆசிரமில் வந்து இருக்கணும் அப்படின்னாலே அந்தளவுக்கு ஆழமாக அவங்களை இந்த யோகா தொடர்னால தான் இங்கே வந்து இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அவங்களும் யோகம் பண்ணும்போது அந்த ஒரு நிலையை அடையிறாங்க. ஆமாம், அதனால தான் தொடர்ந்து இங்கேயே இருக்காங்க. சூரியன் சந்திரன் இதை மையப்படுத்தி ஒரு குளியல் களமே உள்ளே இருக்கு. ரொம்ப சில்லுன்னு இருக்க அந்த தண்ணியில் இறங்கி குளிச்சாலே போதும், பாசிட்டிவ் எனர்ஜி ஊற்றெடுக்கும்னு சொன்னாங்க இங்கே இருக்கிறவங்க. அந்த தீர்த்தம் பற்றி சொன்னீங்க, நாங்கள் நோட் பண்ண விஷயம் மேலே ஒரு சூரியனை நீங்கள் உருவகப்படுத்தியிருந்தீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரன் சார்ந்த உருவகம் இருக்கிறத நாங்கள் பார்த்துருந்தோம். ஒரு பக்கம் ஆண்களுக்காக சூரியன், பெண்களுக்காக சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. நீர் அப்படின்றது பொது தான், யார் குளித்தாலும். ஆனால் இங்கே எப்படி வேறுபடுது? இங்கே பெண்கள் மட்டும் தான் குளிக்கணும், இங்கே ஆண்கள் மட்டும் தான் குளிக்கணும்னு சொல்லிட்டு. நமக்கு ப்ரைஸ் வேணும் இல்லையா பெண்கள், அவ்வளோதான், பெரிய தத்துவமாக இருக்கும் நினச்சேன். ஆண்கள் வந்து தனியாக குளிக்கிறாங்க, அவன் ஸோ பெரிய குளமாக ஒன்று இருக்குது. பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு தனியாக இருக்குன்றக்க ஒன்று வச்சுருக்கிறோம். ஸோ அதுதான் மெயினாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து அந்த லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க, இந்த சூரிய குண்டம் சந்திரகுண்டம் இருக்கோ.
மூணு லிங்கம் இருக்குது. ஆக்சுவலாக சூரியகுண்டத்தில் மூணு லிங்கம் இருக்குது, சந்திரகுண்டில் வந்து ஒரு லிங்கம் தான் இருக்குது. ஸோ அந்த லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா மெர்குரியில் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ அந்த மெர்குரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க மாடர்ன் சயின்ஸில் வந்து அதை வந்து இந்த கெட்டிப்படுத்துறதுக்கு எந்த ஒரு சயின்ஸும் இல்லை. ஸோ அது வந்து ஃப்ளூயிட் செட்டில் தான் மெர்குரி இருக்கும். இது வந்து ரொம்ப பழமையான ஒரு முறை, இது வந்து ரச வைத்தியம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முறையில் வந்து சத்குரு இதை வந்து திடப்படுத்தி அதை வந்து ஒரு லிங்கமாக ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தண்ணி வந்து எனர்ஜைஸ்டு வாட்டர். ஆக்சுவலாக இது ஒரு குளம் மாதிரி கிடையாது, இது வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஒரு நீர்நிலை. அது ஆக்சுவலாக நீங்கள் என்னோடய அனுபவத்தில் நிறைய பேர் இந்த விசிட்டர்ஸ்லாம் வராங்க, டெய்லி பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்க. அவங்க குளிச்சுட்டு அவங்களுடைய அனுபவம் பாருங்க, பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. உங்களுக்கு இருக்க ரொம்ப ஒரு சில நாட்பட்ட நோய்கள் கூட போகிறதா வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க கூப்பிட்டு. அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நீர்நிலையாக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஆல்கமி மெத்தடில் இது பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டாச்சுவை. அதை பண்ணி உள்ளே வச்சு அதில் தண்ணி பட்டுகிட்டே இருக்கிறது, அங்கே குளிக்க வர உடம்புலேயே பட்டுறதுனால இது போல் சில விஷயங்கள் நடக்குது. ஓகே ஐயா, இங்கே வர சில பேர் எங்ககிட்ட ஷேர் பண்ண விஷயம், வைப் நல்லாயிருக்கும், உனக்கு வந்து சிவபெருமானை பிடிக்குதோ இல்லையோ, சத்குருவை பிடிக்குதோ இல்லையோ, ஜக்கி வாசு அவர்களை, நீ ஏதோ ஒன்று இந்துவிசமில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அதெல்லாம் செகண்டரி, அங்கே போ ஒரு வைப் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. இந்த அளவுக்கு வைப் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்களே, அது எதில் உண்மையா? உங்கள் அனுபவத்தில் எப்படி இருக்குது? நீங்கள் எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்கீங்க. அதுதான் அதுதான் உண்மை தான். ஓகே, இப்போ அந்த தண்ணி விஷயம் சொன்னீங்களே, அங்கே போய் நம்ம குளிக்கிறப்ப உடம்புல இருக்க எனர்ஜியான தாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்புறப்பட்டு பாசிட்டிவ் தாட்ஸ் கொஞ்சம் பூஸ்டப் ஆகும்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவு உண்மை? உண்மை தான். நீங்கள் எப்போ வந்து ஒரு சக்தி ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இடத்துல இருக்கிறீங்களோ உங்களுக்குள்ளே உங்களை அறியாமல் உங்களுடைய சக்தியும் சரி உங்களுடைய தாட்ஸும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க, கோயிலுக்கு போகணும் மக்கள் நம்ம ஏன் சொன்னாங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துல நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய சக்திகளையும் பாசிட்டிவாக இருக்கும், நம்மளுடைய தாட்ஸும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் காலையில் எழுந்திரிச்சதும் கோயிலுக்கு போகணும் நம்ம அந்த காலத்தில் சொல்லி வச்சதுன்னா இதுக்கு தான் காரணம். ஜென்ரலாக அந்த மெர்குரி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து மெர்குரி வந்து பாய்சன் சொல்லுவாங்க, பார்த்திங்கன்னா மெர்குரி வந்து பாய்சன் சொல்லுவாங்க. பாய்சன் கிடையாது, கடினத்தன்மையினால் உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு வந்து இதாகிடும், ஹோலாயிரும். ஸோ அந்த காலத்தில் நவபாசன சிலைன்னு பண்ணியிருக்காங்க. நீங்கள் பழனியில் வந்து பார்த்தா நவபாசன சிலை இருக்குது. ஆனால் அதில் அபிஷேகம் பண்ண அந்த பஞ்சாமிர்தம் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்பு வந்து பல விதமான நோய்கள் குணமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தென் தமிழகத்தில் சரி தமிழகம் முழுக்க வந்து அந்த பழனி கோயில் வந்து அவ்வளோ ஃபேமஸ். விஷத்தை மூலிகையாக கட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன் முடிச்சு அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ராடக்ட்டாக அந்த விஷத்தையே வந்து நம்ம மருந்தாக உட்கொண்ட அளவுக்கு நம்ம சித்தர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட அந்த மெத்தடு தான் இது. ஸோ இந்த நீங்கள் தண்ணியில் வந்து நீங்கள் ஒரு டைம் குளிச்சு எழுந்திரிச்சின்னா உங்களுக்கு கூட பல வியாதிகள் வந்து சரியாகும். அந்த மாதிரி தான் இதுவும் செயல்பட்டு. கேட்கறதுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது இது. ஆக்சுவலாக நாங்கள் மாடர்ன் டெக்னாலஜி எந்த ஒரு இதுவும் கிடையாது, அந்த மெர்குரியை சாலிட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டெக்னாலஜியும் கிடையாது. இது நம்ம சித்தர்கள் கையாண்ட ஒரு முறை இது, சத்குரு பண்ணியிருக்கிறது. சாத்விக உணவு முறையில் தான் இங்கே தினமும் அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு. சாப்பிட்றப்ப யாரும் பேசுறது கூட இல்லை, சாப்பிட்டு முடித்ததும் அவங்களாவே அவங்களோட தட்டுகளை சுத்தம் செஞ்சு அடுக்கி வச்சிடுறாங்க. இங்கே பரிமாறுறவங்களும் உணவு மாதிரியே சாத்விகமாக தான் இருக்காங்க. எவ்வளோ பேர் சாப்பிட வந்தாலும் சரி, இந்த பரிமாறுறாங்கள அவங்க முகம் சுடித்து நான் பார்க்கவே இல்லை. சமமான சமாதான சரியான மரியாதை நலவர இடமா இந்த சாப்பாட்டு களம் இருந்துச்சு. ஈஷாவுக்குள்ளேயே குழந்தைகளுக்கான கல்வி சாலை, உண்டு உறைவிடங்கள், விளையாட்டு மைதானம், அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த கல்வி சாலையில சீட்டு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமான காரியமா? ஈஷா நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பிரம்மச்சரியம் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு தான் உயர் பொறுப்பு கொடுக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. இந்த பிரம்மச்சரியம் ஏற்றுக்கிட்டவங்களா இருக்காங்களே, அவங்களோட உடைகளை பார்க்கும்போதே நம்மளால் அவங்கள கண்டுபிடிச்சிட முடியும். உச்சகட்ட சாத நிலையில் இருக்க மாதிரி தான் அவங்களோட நடத்தை இருந்துச்சு. உதாரணத்துக்கு சத்தமாக கூட பேச மாட்டாங்க. ஐயா, உங்களுக்கு உங்களுக்கு லைஃப்பில் ஒரு ஆசை இருக்கும், இவ்வளோ வருஷமாக நீங்கள் இங்கே இருக்கீங்க, இதுக்கு பிற்பாடு உங்களுக்கு என்ன தான் ஆம்பிஷன்? இங்கேயே நான் கடைசி வரைக்கும் இருக்கணும், இதுவே எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அடுத்து நான் இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? ஸோ நான் வந்து இந்த என்னோடய 19 வயசுலேருந்து ஈஷா யோகா கிளாஸ் பண்ணேன். ஆக்சுவலாக 1999 வந்து ஈஷா யோகா வகுப்பு பண்ணேன். ஆக்சுவலாக வந்து அந்த கிளாஸ் பண்ணும்போதே எனக்குள்ள ஒரு எனக்கு பலவிதமான என்ன ஓட்டங்கள் நடந்தது, வித்தியாசமான அனுபவமாக இருந்தது எனக்கு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஏதோ ஒரு ஏக்கம் மனசுக்குள்ளே இருக்கும், ஏதோ ஒன்று வெற்றிடமாக இருக்குது எனக்குள்ள, ஏதோ ஒன்று எனக்கு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்காது. சுற்றி ஒரு 50 பேர் கூட இருந்து பேசிகிட்டே இருந்தாலுமே
ஐம்பது பேர் கூட நான் இணக்கமாக இருப்பேன், நல்லா சந்தோஷமாக பேசுவேன். ஆனால் வந்து எனக்கு அவங்களுக்கு ஒரு தெளிவாக ஒரு இடைவெளி ஏதோ இடத்துல இருக்கும். அந்த மாதிரி தான் என் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஏதோ ஒரு தேடுதல் அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. இந்த கிளாஸ் பண்ணதுமே எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஸோ எனக்குன்னு மட்டும் இல்லை, என்னோடய அனுபவத்தில் இல்லை, ஒவ்வொரு உயிருமே வந்து ஏதோ ஒரு தேடுதல் இருக்குது. ஸோ அவங்க அல்டிமேட் நோடி போகன்ற ஒரு தேடுதலாக இருக்கிறாங்க எல்லாருமே. இந்த அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் தேடுறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த கிளாஸ் பண்ணதுமே நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம இடம் வந்து கண்டிப்பாக இந்த இடம் தான், சத்குரு கூட தான் நம்ம இருக்கணுங்கிறத அப்போயே நான் கிளாஸில் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அது ஃபுல் ஃப்ளஜாக வந்து முழு டைமாக வாலண்டியர் வரக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு எனக்கு. ஏன்னா அம்மா அப்பா இருக்காங்க, ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்குலாம் வந்து என்ன பண்ணணுமோ அதை செட்டில் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்லபடியாக வாழ்றதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு ஆசிரமுக்கு. அப்படியே வந்துட்டீங்க? ஆமாம், அங்கேருந்து அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இங்கே தான் இருக்கீங்க? இங்கே தான் இருக்கேன். ஐயா, நாங்கள் பொதுவாக கேள்விப்பட்டிருக்கோம், இது போல் மொட்டை அடிச்சிருவாங்க உள்ளே போகிறீங்க அப்படின்னா, பொட்டு பெருசாக வச்சு விட்டுருவாங்க, ஒரு காந்தி அணிஞ்ச துணி மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க மகாத்மா காந்திஜி மாதிரி, மேலே நீங்கள் அப்படியே அந்த ஆடையாக அப்படியே உடுத்திட்டு போனால் போதும், அவ்வளோதான். இப்படி தான் அந்த லைஃப் இருக்கும் சட்டலாக. சில பேருக்கு விருப்பம் இல்லாமல் அங்கே இருக்க நேரிடும்ட்டுலாம் சில பேர் குற்றம் சாட்டுவாங்க ஐயா, இதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? நீங்கள் காலையிலேருந்து நீங்கள் ஃபுல்லாக எங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் இருந்துருக்கிறீங்க. ஆமாம், நீங்கள் பார்த்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் இங்கே இருக்காங்களா? ஒருத்தர் கூட பார்க்க, ஒருத்தர் கூட பார்க்கல, அது உண்மை இல்லை, அவ்வளோதான். ஏதோ குற்றச்சாட்டு மட்டும்தான் அதெல்லாம், அவங்களுக்கு தெரிஞ்சு எதாவது சொல்கிறாங்க பாவம். இப்போ ஸ்பிரிச்சுவலில் ஒருத்தர் வராங்கன்னா, இப்போ நானே வரணும் ஆசைப்பட்டால் கூட நான் இதெல்லாம் பண்ணணுமா ஐயா? அப்படிலாம் சத்குரு சொல்லுவாங்க தெளிவாக. நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மொட்டை அடிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரிஸ் இருக்காங்க. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இருக்கிறாங்க. முழுநேர தன்னார தொண்டர் வாலண்டியர்ஸ் ஆசிரமம் வந்து 5000 பேர் தங்கியிருக்கிறாங்க. ஸோ 5000 பேரில் 260 to 270 பேர் தான் இங்கே முழுநேரமாக இந்த மாதிரி பிரம்மச்சாரி எடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த பிரம்மச்சாரிய பாதையில் போகணும், ஸோ சத்குரோட முழுமையாக இருக்கணும், இந்த பாதையில் போகணுன்றது 260 to 270 பேர் தான் பிரம்மச்சாரிஸ் இருக்காங்க. 270 பேர். எத்தனை பேர் நம்ம தமிழர்கள், எத்தனை பேர் ஃபாரினர்ஸ்? மெஜாரிட்டி நம்ம இந்தியன்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்தியன்ஸ் தான், ஃபாரினர்ஸும் உள்ள இருக்காங்க. இருக்கிறாங்க, பிரம்மச்சாரியத்தில் ஃபாரினர்ஸ் இருக்காங்க, இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த 260 பேரை தாண்டி இந்த 5000 பேர் எல்லாருமே வந்து கிரகஸ்த பாதையில் இருக்கவங்க தான். ஸோ அவங்களுக்கு எல்லாமே இங்கே முழுமையாக திறந்துருக்குது. எல்லாருமே நம்ம மொட்டை அடிக்கல, எல்லாருக்கும் காந்தி மாதிரி துணி கொடுக்கல, பாருங்கள் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க ஆசிரமில். யாரையும் கட்டாயப்படுத்தி இங்கே யாரையும் வைக்கல. ஈஷாவுக்குள்ளே நாம் தங்கியிருந்த இடத்துல நேச்சுரல் ஆம்பியன்ஸ் அமோகமாக இருந்துச்சு. அதுவும் ஒவ்வொரு கட்டடத்துக்கும் நதிகளோட பேரை வச்சுருந்தாங்க. காற்று மாசே இல்லாத கேம்பஸாக இது இருக்குது. எப்படின்னா மின்னணு வாகனம், சைக்கிள், இதுக்கு மட்டும்தான் இங்கே உள்ள அனுமதிங்க பயன்படுத்த. அதுலேயும் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற சைக்கிளை யார் வேணாலும் எப்போ வேணாலும் இலவசமாக எடுத்துக்கிட்டு போகலாம். இதை விரும்புகிற எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். இதில் ஹைலைட்டாக என்னென்னா, ஒளி மாசுபாடு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஹாரனே பயன்படுத்தப்படுறதில்ல. அப்படியே சைக்கிளில் அதே மீறி ஹாரன் இருந்தாலும் அது அடிக்கப்படுறதில்ல. நம்ம வீட்டுக்கிட்டலாம் கொஞ்சமாக தண்ணி தேங்கி நின்னாலே கொசுக்களோட அட்டகாசம் அனாயாசமாக இருக்கும். ஆனால் ஈஷாவுக்குள்ள இது விதி விளக்குன்னு சொல்லலாம். அங்கங்கே தண்ணி தேங்கினாலும் பெரிய அளவுக்கு கொசுகளோட படையை நம்மளால் பார்க்கவே முடியலை. ஈஷாவுக்கு வர்ற மக்களை ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். அதில் முத விதம் நம்மளுங்க தான். அதாவது ஆதியோகி சிலையை பார்த்துட்டு ஈஷாவோட வாசலுக்குள்ள கொஞ்சம் தூரம் வரைக்கும் வந்துட்டு அப்படியே லைட்டாக சுற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறவங்க. இன்னொரு விதம் எப்படின்னா, ஈஷாவோட உயிர் நாடியான தியானலிங்கம் இருக்குல்ல, அது வரைக்கும் போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு போகிறவங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அந்த தியானலிங்கத்தை சுற்றி செம வைபு. இந்த இடத்துல நாம் நிமிஷங்களில் செய்கிற தியானம் சில மணி நேரங்களை கடந்தது மாதிரி இருக்கும். இப்போ ஈஷாக்குள்ள ஒருத்தங்க வராங்க, வர்றவங்க எந்தெந்த இடங்கள்லாம் தவிர்க்காமல் பார்த்துட்டு போகணும், ஏன்னா ஒரே நாளில் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியுமான்னு தெரியல, அவ்வளோ பெருசு பறந்து விரிஞ்சிருக்கு. வர்றவங்க கம்பல்சரியாக பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் எது எது சொல்லுவீங்க? ஸோ இப்போ ஈஷாவோட முகமாக பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து ஆதியோகி தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஆதியோகி ஓப்பன் பண்ணக்கப்புறம் அதுதான் நம்ம முகமாக இருக்குது. இப்போது என்ட்ரன்ஸ் வரும்போது நீங்கள் மலைவாசல் வழி தான் வருவீங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆதியோகியை தரிசிக்க முடியும். ஆதியோகியை தரிசிச்சுட்டு யோகேஸ்வரால் இங்கே இருக்காங்க, அங்கே வந்து லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அங்கேயும். ஸோ அந்த லிங்கம்க்கு நீங்கள் அபிஷேகம் பண்ண முடியும், அந்த லிங்கமும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியாக தீர்த்த குண்டம் இருக்குது. ஆண்களுக்கு சூரிய குண்டு, பெண்களுக்கு வந்து சந்திர குண்டம் இருக்குது. ஸோ அந்த தீர்த்த குண்டங்களை வந்து நீங்கள் வந்து குளிக்க முடியும். நீங்கள் வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வர முடியும். அந்த தீர்த்த குண்டங்கள் நீங்கள் பார்க்கணும் அவசியமாக. ஸோ அது போக வந்து தேவி கோயில் இருக்குது, லிங்கபேரி கோயில் இருக்குது.
திருமூர்த்தி பேனல் இருக்குது. சேவோட மூணு தன்மை சொல்ல மாதிரி திருமூர்த்தி பேனல் இருக்குது. தியானலிங்க கோயில் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இது கம்பல்சரி இங்கே வந்து பார்க்கலாம். கம்பல்சரி பார்க்கலாம். அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா மற்றது பார்த்துட்டு போகலாம். சாயந்தரம் ஏழைகாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதியோகி திவ்ய தரிசனம் நடக்குது. ஸோ அது வந்து நீ அவசியம் பார்க்க முடியும். இந்த மாதிரி அந்த ஆதியோகி மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒளி வந்து நமக்கு லைட் ஷோ மாதிரி இருக்கும். அது திவ்ய தரிசனம் சொல்லுவாங்க. அது நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது இங்கே வரவங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது? மேக்ஸிமம் இருக்கலாம் 6 மணிக்குள்ளேயே நீங்கள் வெளியே அனுப்பிடுவீங்களா இல்லை இருக்கலாம் அதுக்கு மேலேயும்? காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கு. ஓகே, 8 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கு. என்ன டைம் வேணாலும் நீங்கள் வரணும். அந்த 7.5 மணின்னு சொன்ன விஷயம் கூட அதை பார்த்துட்டு 8 மணிலாம் அவங்க கிளம்பணும். ஆமாம். கோயம்புத்தூருக்குள்ளே நம்ம வந்து இறங்கினதுமே நம்ம நிறைய இடங்களில் பார்த்த ஒரு பொதுவான புகைப்படம்னா அது இது தான். நிறைய ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், கடைகளாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் இந்த படம் இருந்துச்சு. எங்களுக்கு அப்போ புரியல, ஆனால் ஈஷா கேம்பஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஓ இப்படி ஒரு கடவுளுக்கு இங்கே போட்டுதல் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தெரிஞ்சது. இந்த கடவுளுக்கு பேர் தான் லிங்க பைரவி. ஈஷாவுக்குள்ளே இருக்க இந்த லிங்க பைரவி கோயிலுக்குன்னு தனிச்சிறப்புகள் நிறையவே இருக்கு. சிலையாகவே நாம் பார்த்து பழக்கப்பட்ட பைரவி லிங்கமாகவும், லிங்கமாகவே நம்ம பார்த்து பழக்கப்பட்ட சிவபெருமான் சிலையாகவும் இருக்கிறத பார்க்குறப்பவே ஈஷாவில் இந்து மார்க டெம்ப்ளேட் நம்பிக்கைகளை புரட்டி போடணும் அப்படின்ற ஈஷாவோட எண்ணம் வெட்ட வெளிச்சமாகுது. இங்கே ஒரு அம்மன் சிலை ஒன்று பார்த்துருந்தோம், ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த ஒரு உருவ அமைப்பில் நாங்கள் சிவபெருமான் சிலையை பார்த்துருக்கோம். இட் மீன்ஸ் லிங்கமாக பார்த்துருக்கோம் அருவமாக. ஆனால் இங்கே ஒரு பெண் தெய்வம் சார்ந்த அதே தோட்டத்தில் நாங்கள் பார்க்க நேரிட்டுச்சு. அந்த கடவுளை பற்றி சொல்ல முடியுமா? ஸோ நீங்கள் சொல்கிறது லிங்கபைரவி தேவின்னு சொல்லிட்டு. ஸோ லிங்கபைரவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் தன்மையான ஒரு தெய்வம் ஆச்சுலா. ஸோ பெண் தன்மை அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு தாயுள்ளம், ஒரு அன்பு, அரவணைப்பு அந்த மாதிரி இருப்பாங்க. அதே சமயத்தில் அவங்க ரொம்ப தீவிரமாகவும் இருப்பாங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப உக்ரமாக தீவிரமாகவும் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்க தேவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அன்பு வடிவானவங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமான சக்தி நிலையில் இருக்கவங்க. ஸோ என்ன உங்களுக்கு வேணும்னாலும் அவங்க செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மையில் வச்சுருக்குறாங்க. ஸோ அந்த லிங்கம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்ம். ஆக்சுவலாக வந்து நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்த வடிவம் வந்து லிங்க வடிவம் தான். ஸோ அதனால தான் இங்கே தேவியும் லிங்க வடிவத்தில் இருப்பாங்க, தியானலிங்க லிங்க வடிவத்தில் இருக்காங்க. இந்த ஃபார்ம்லெஸ் எனர்ஜி வந்து முதல் ஃபார்முக்கு வரது வந்து அந்த லிங்க வடிவம் தான். நீங்கள் நியூக்ளியர் ரியாக்டர்லாம் பார்த்திங்கன்னா அந்த அணு உலைகள்லாம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவத்திலாம் வச்சுருப்பாங்க. என்ன காரணம்? அந்த வடிவத்தில் வந்து நம்ம சக்தியை வந்து தக்க வச்சுருக்கிறது நிறையா ஸ்கோப் இருக்கு. மற்ற வடிவத்தை விட அதுக்கு நிறைய ஸ்கோப் கிட்டத்தட்ட எக் ஷேப்ல சொல்றீங்க, முட்டை ஷேப்ல சொல்றீங்க. ஐயா, அந்த லிங்கம் பைரவர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிவன் அம்சத்தை குறிக்கிற சொல்லாடலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தெய்வம் சார்ந்தோம், இதே ரெண்டு பெயர்களை எடுத்து வச்சுதான் ஒரு பேரா மாத்திருக்கீங்க, லிங்க பைரவி அப்படின்னு சொல்லிட்டு. பைரவர் அப்படின்னாலே காலத்தை கட்டுப்படுத்துற கடவுள் நாங்கள் படிச்சிருக்கோம். இந்த கடவுளுக்கு என்னென்ன சக்திகள் இருக்குதுன்னு சொல்ல முடியும்? சத்குருவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது முழுக்க முழுக்க பெண் தன்மை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தேவி இவங்க. ஸோ ஒவ்வொரு மனிதனும் பார்த்திங்கன்னா இப்போது நீங்களாட்டும் நானாட்டும் யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண் தன்மை பெண் தன்மை எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மனிதனாக இருக்கிறோம் இங்கே. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க பைரவிக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த ஈடா நாடியில் தான் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இது வந்து பெண் தன்மையை வாய்ந்த ஒரு தெய்வம்ங்க. எல்லா கோயில்கள்லேயும் சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிட்றதை நம்ம பார்த்துருக்கோம், நம்மளும் பண்ணியிருக்கோம். அப்போ எப்படி இருக்குன்னா ரெண்டு கைகளும் முன்னாடி இருக்கும், ரெண்டு கால்களும் பின்னாடி இருக்கும், அப்படி பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே நாங்கள் கோயிலில் பார்த்தப்ப நிறைய பேர் வித்தியாசமாக விழுந்து கும்பிட்டாங்க. அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இடதுபுறம் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்க மாதிரி இருக்குது, வலதுபுறம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்க மாதிரி இருக்குது. இந்த வலது காலை மேலே தூக்கிட்டு இருக்காங்க, கையை எடுத்துகிட்டு இருக்காங்க, பட் இடது கால் இடது கை ஃபுல்லாக நீட்டினபடியே இருக்குது. எதுக்காக இது போல் ஒரு வினோதமான ஒரு முறை? ஸோ இது முழுக்க முழுக்க அந்த செயல்முறை வந்து சத்குரு அவங்க வடிவமைச்சிருக்காங்க. எப்படி நம்ம நமஸ்காரம் பண்ணணும் தேவிக்கு, என்ன மாதிரி நமஸ்காரம் பண்ணால் நம்ம வந்து அதிகமான ஒரு சக்தியை கிரகிச்சிக்க முடியுன்ற அடிப்படையில் அது பண்ணியிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன். இப்போ இது வந்து முழுக்க முழுக்க ஈடா நாடியில் வந்து இது நம்ம பிரதிஷ்டை பண்ணனால ஸோ அந்த நாடி மட்டும் ஓப்பனாக இருக்க மாதிரி ஒரு ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது அர்த்தநாரீஸ்வரர் கான்செப்டாக எடுத்துக்கலாம். அர்த்தநாரீஸ்வரர்னா ரெண்டுமே இருக்கிறாங்க. இங்கே வந்து பெண் தன்மை மட்டும்தான் இருக்குது. அர்த்தநாரீஸ்வரர் ஆண் பெண் சேர்ந்தது. இதில் வந்து முழுக்க முழுக்க பெண் தன்மை மட்டும்தான் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஒரு பக்கம் நம்ம நமஸ்காரம் பண்ணுறோம், ஒரு பக்கம் ஃபோல்டிங் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. பெண்மையை போற்றும் விதமாக. ஆமாம். அதே போல் கருவறை வரைக்கும் பெண்கள் சிலையை தொட்டு வழிபடுறாங்க. இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இது எல்லா இடத்துலையும் வேணும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சாதியெல்லாம் எதுவுமே பார்க்காம, இனம் பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் கடவுளை தொட்டு வணங்கணும்னு அதை நீங்கள் சாத்தியப்படுத்தியிருக்கீங்க. இது ஆக்சுவலாக எப்படி இங்கே புழக்கத்தில் வந்துச்சு? சத்குரு வந்து இங்கே யோகா மையத்தில் நம்ம எப்படின்னா நம்ம ஆண் பெண் அப்படி வித்தியாசம் யாரும் பார்க்குறதில்ல. ஸோ இந்த நாடு அந்த நாடு மொழி இனம் மதம் ஸோ இந்த மாதிரி எந்த வித்தியாசமும் கிடையாது. இங்கே நம்ம வந்தோன்னா உங்களை ஒரு உயிரை தான் பார்ப்போங்க எல்லாருமே.
ஸோ இந்த உயிருக்கு என்ன தேவை அது மட்டும் தான் நம்ம செய்வோம். அதனால் ஆண் பெண் இந்த நம்ம சமூகத்தில் அதெல்லாம் இருக்குது. அதான் இங்கே வந்து யோக மையத்தில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க பெண் தன்மையாக இருக்கிறதுனால இந்த தேவி பெண்களே வந்து முழுக்க முழுக்க அதை வந்து அந்த பராமரிப்பு பணியில் இருக்கிறாங்க. இங்கே அர்ச்சகளாக இருக்கவங்க பெண்கள் தான். ஸோ பெண்கள் மட்டும் கிடையாது, என்ன நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் மொழி கடந்து இனம் கடந்து நாடுகள் கடந்து இது வந்து செயல்பட்டுருக்கு தேவி கோயில் வந்து. ஸோ யூஎஸ்லேருந்து ஒரு அர்ச்சகர் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்காங்க, லெபனான்லேருந்து ஒரு அர்ச்சகர் இங்கே ஒரு பெண் வந்து இங்கே பண்ணிட்டு இந்து மார்க்கத்தோட சம்மந்தமே இல்லாதவங்க அவங்கலாம். ஆமாம் ஆமாம், அதுதான் சொன்னேன். நம்ம ஈஷா யோக மையத்தில் பொதுவாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது உயிர் சம்மந்தப்பட்டது. உயிர் வந்து கிறிஸ்டியனுக்கு ஒரு மாதிரி, முஸ்லீமுக்கு ஒரு மாதிரி, புத்திஸ்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கா, உயிர் எல்லாருக்குமே ஒன்று தான். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க உயிர் அந்த பிராண பிரதிஷ்டை நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த மதம் இந்த இனம் மொழி அந்த மாதிரிலாம் நமக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது இங்கே. ஸோ யாருக்கு விருப்பம் இருக்கோ, யாருக்கு அந்த தீவிரம் இருக்கோ, யாருக்கு அந்த தேடுதல் இருக்கோ அவங்க வந்து இங்கே இருக்க முடியும். யாராக இருந்தாலும் அர்ச்சனை பண்ண முடியும், பண்ண முடியும். தென் மெயினாக வந்து இந்த தேவி கோயிலில் லிங்கபேரி கோயிலில் வந்து பெண்கள் மட்டும்தான் நம்ம அர்ச்சகராக இருக்க முடியும், ஆண்கள் இருக்கவே முடியாது அங்கே. அந்த மாதிரி அவங்களுக்குன்னே இந்த கோயில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மதங்களை தாண்டி பல நாடுகளை தாண்டி பல நாட்டில் சேர்ந்தவங்க இப்போ அர்ச்சகராக இருக்கிறாங்க இங்கே. ஆப்பிரிக்காலேருந்து கூட ரெண்டு பேர் அர்ச்சகராக இருந்தாங்க முன்னாடி, ஆப்பிரிக்காலேருந்து இருந்தாங்க இங்கே. அவங்களுக்கு லிங்க பைரவின்ற வார்த்தை சொல்ல வர வாயில் அவங்க நம்மளோட ரொம்ப பிரபலமாக எல்லா மந்திரங்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் நல்லா சொல்லுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஐயா இப்போ சபரிமலையை பார்க்குற நிறைய பெண்களுக்கு, மாதவிடாய் ஆகிற பெண்களே சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு பெரிய இயக்கம் என்ன இருக்குன்னா, நாங்கள் கருவறைக்குள்ளெல்லாம் போகணும்னு விரும்பலை, ஜஸ்ட்டு கடவுளை பார்க்கணும்னு அனுமதிங்க, அந்த மலை ஏறி நாங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கே அனுமதி பெருசாக கிடைக்கலன்றதா போராட்டமாக போயிட்டுருக்கு. இப்போ ஃப்யூச்சரில் இந்த கடவுள் சார்ந்த உலக மக்களுக்கு தெரிய வந்து ஆண்கள் ஆசைப்பட்றான்னு வைங்க, நான் வரணும் கருவறைக்குள்ளே போகணும், தேவி என்ன அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வழி அமைப்பீங்களா? முன்னாடி சொன்னோம் இது வந்து உயிர் சம்மந்தப்பட்டது ஆக்சுவலாக. ஸோ இங்கே தேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முழுக்க முழுக்க பெண் தன்மையை வந்து நமக்கு இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க சத்குரு. அதனால தான் இங்கே பெண்கள் மட்டுமே எடுத்து பண்ணணுன்ற ஒரு ஆர்வத்தில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆண்கள் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்குறீங்க. சமத்துவம் மறுபடியும் இந்த ஈக்குவாலிட்டி தான் வருது. ஸோ இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத விட இது தனித்தன்மை வாய்ந்தது. ஒவ்வொரு இடத்துலும் ஒரு தனித்தன்மை இருக்குது. அந்த மாதிரி தேவிக்கு தனித்தன்மைனா முழுக்க முழுக்க அவங்க பெண் தன்மையில் இருக்கிறனால அந்த பெண்கள் வந்து அங்கே தேவிக்கு ஆஃபரிங் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இது ஆண்களை நம்ம ஒதுக்கி வச்சிட்டோமே அப்படி கிடையாது, அப்படி இல்லை. ஸோ தேவி கோயிலில் வந்து முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும் தான் பார்த்துட்ருக்காங்க நம்ம சொன்ன காரணத்தினால. இப்போ இதே தியானலிங்கம் வந்தீங்கன்னா அங்கே ஆண் பெண் அந்த பேதம் கூட கிடையாது. தியானலிங்கம் வந்து இங்கே ஒரு குருவாக இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு உயிரோடு இருக்க குரு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குரு நிலையில் இருக்காங்க. ஒரு குருவுக்கு ஆண் பெண் அந்த மாதிரி பேதம் கூட எதுவும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரம்மச்சாரிஸ் வந்து அந்த கோயிலை வந்து பராமரிக்கிற முழுக்க அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பராமரிப்பாங்க. பௌர்ணமணியிலேருந்து அமாவாசை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்கள் பராமரிப்பாங்க, பிரம்மச்சாரிஸ் பார்த்துக்குவாங்க. ஸோ தியானலிங்கா கோயிலில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அந்த பணியில் வந்து ஈடுபட முடியும். ஐயா அதே போல் திரிசூலம், ஒரு பெண் தெய்வம் எடுத்துக்கிட்டாலே தவிர்க்க முடியாத ஒரு ஆயுதமாக பார்க்கப்படுறது திருசூலம். இங்கே பார்த்தீங்கன்னா திருசூலம் நேராக இல்லை, ஒரு மாதிரி கொஞ்சம் டிகிரி வளர்ந்து இப்படி இருந்துச்சு சைடில். இது ஆக்சுவலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதே அப்படி தானா, ப்ரீ பிளான்டு தானா, இல்லை வேறு எதனா விஷயம் இருக்குது அதுக்கு பின்னாடி? அப்படி இல்லை, நீங்கள் ஜென்ரலாக கையில் பிடிச்சா லேசாக சாஞ்ச மாதிரி தான் இருக்கும் சூலமே பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் அந்த அப்படி வச்சுருக்குறாங்க, நேராக வைக்க முடியாது, நீங்கள் வைக்க முடியாது அப்படி. சும்மா அப்படி நீங்கள் வச்சுருக்கும் போது கொஞ்சம் ஜென்ரலாக அப்படி கிராஸாக தான் இருக்கும், நீங்கள் எந்த இதில் பார்த்தாலும் அதுக்காக தான் வச்சு அதுக்காக தான் வச்சுருக்கோம். அதாவது கடவுள் கையில் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு பிம்பம் நம்மளுக்கு ஏற்படும், அதுக்காக தான் அது. ஓகே ஐயா, ஈஷாவுக்குள்ளே நந்தியை பார்த்த கையோடு நாட்டு மாடுகளை பராமரிக்கிற இடத்துக்கு போகணும். இங்கே தான் கிட்டத்தட்ட 26 வகைகளுக்கும் மேற்பட்ட 700 நாட்டு மாடுகள் இருக்குது. ஈஷா வளாகத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் தான் இது அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு வகை நாட்டு மாடும் நின்று பேசுது. இவன் கூட உட்காரதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கலர் ஒரே மாதிரி இருக்கானு எதுவும் செய்யாமல் இருக்கான். ரெண்டு பேருக்கு அடிப்பட்ட தூரம் ஒரு 2-3 ஜாட் இருக்கும் அவ்வளோதான். ப்ரோ நல்லா ஆச்சான பாகவாக இருக்கான், வயசு என்ன இருக்கும்? 8 தானே ஆகுது. 8 தானா? ஆமாம். இந்த அளவுக்கா? ஆமாம். என்ன ப்ரீடுவன் இது? வந்து காங்கிரீஜ் ப்ரீடு அப்படின்னு சொல்லுவோம், குஜராத்தில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடு. ஸோ ஒரு 650 கிலோ வந்து இருக்கான். அப்பா, இந்த ஒரு 700 நாட்டு மாடுகள்லேயே ரொம்ப ஆஜானு பாகுவா இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ மாதிரி இருக்கக்கூடியவர் வந்து நம்ம போலாதான். பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு குழந்தை மாதிரி இருப்பார். ஆனா இதுக்கு முன்னாடி சம்பவம் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க, அப்போ ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தார். அடுத்து சத்குரு பார்த்துட்டு அவங்க டச் பண்ணிவிட்டு இவருக்கு வந்து போலா அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. இப்போ வந்து குழந்தை மாதிரி ஆகிட்டார், அதனால தான் நம்ம இங்கே உட்கார முடியுது. ஐயோ இதே பயமாக தான் இருக்கு, அங்கே ஓடிடும். அப்புறம் இங்கே ஐ எம் போலா த ஐகானிக் புல் ஆஃப் ஐஷான் போட்டிருக்கீங்க. ஆமாம். அப்போ இங்கே இருக்கிற 700 மாடுகள்லையே இவன் தான் ஐகானு. ஆமாம், அதனால தான் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா
ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருக்கிறதுனால மற்ற மாடுகள் பொதுவாகவே ஜெர்சி மாடுகளோட நாட்டு மாடுகள் வந்து ஐகானிக் தான். அதுலேயே ரொம்ப ஸ்பெஷல்ங்கிறவர் வந்து நம்ம ஆள் தான். ஆமாம், மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் இந்தியா மாதிரி நம்ம ஆள் மிஸ்டர் கோசாலா, ஈசா கோசாலா. ஓ சூப்பர். இங்கே எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி மழை அடித்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை வராது உங்களுக்கு. நம்ம வந்து கொஞ்சம் அதுக்கு தந்தப்பில் மேனேஜ் பண்ணிக்கணும். அவருக்கு என்ன மாதிரி தேவைப்படுது அப்படிங்கிறத கூட இருக்கவங்க பார்த்து பேசி பழகினாலே அவர் வந்து சொல்லிடுவார். பேசுறதெல்லாம் புரிஞ்சு போனாங்க. ஆமாம், ஏன் இருக்கிற உயிரினத்திலேயே வந்து மாடும் பாம்பும் தான் வந்து ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டால் கூட அது வெளியிலேருந்து நம்ம சொல்லனாலும் அது கண்ணிலேருந்து தண்ணி வரும் பசுமாட்டுக்கு அப்படின்ட்டு வந்து கிராமங்கள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இது வந்து மாடுகள். இப்போ போலா பார்த்தது இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு, போயிட்டு மற்ற நண்பர்களே பார்க்கலாமா? பார்க்கலாண்ணா. ஹரி ப்ரோ, இவ்வளோ பெரிய ஒரு கோசாலையை இப்போ தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஆக்சுவலாக 700 மாடுகள்னு சொன்னீங்க. ஆமாம், 700 மாடுகள்னு கண்ணுக்கு தெரில, ஆனால் இதுவே இங்கே இருக்குன்னா மற்றதெல்லாம் எப்படி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியல. ஆமாம், இதில் வந்து பாதி நம்மகிட்ட பசு இருக்குது, பாதி வந்து காளை இருக்குது. ஸோ ஒரு நாள் வந்து காளை வந்து வெளியே மேய விட்டுருப்போம், இன்னொரு நாள் வந்து பசுக்களை வந்து மேய விடுவோம். ஸோ பசுக்களுக்கான செட்டு அங்கே இருக்குது. நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து பொலிக்காளைகள் இருக்கக்கூடிய இடம் வந்து இருக்குது. என்ன பொலிக்காலை? பொலிக்காலைன்னா நம்ம ப்ரீடிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காளை வந்து பொலிக்காலை அப்படின்னு சொல்லுவோம். எல்லா காளையும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. இன்னொன்று, அந்த இனம் வந்து ரொம்ப பியூராக நம்ம வந்து கலப்பு இல்லாமல் கொண்டு வரணுங்கிறதுனால அதுக்குன்ட்டு சூஸ் பண்ணி ஒவ்வொரு ரகத்தில் வந்து நம்ம வந்து இதை வச்சுருப்போம். வச்சுருப்போம் அப்படிதான். ஓகே, நம்ம இங்கேருந்து இவங்ககிட்ட தான் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். நம்ம வெளியே பார்த்த அந்த போலா இருக்காம பாருங்க. ஆமாம், நல்லா ஜெய்ஜாண்டிகா இருந்தான். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பசங்க மாதிரி இருக்கானுங்க. எத்தனை வயசு இருக்கு உங்களுக்குலாம்? ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து புங்கனூர் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, குட்டையா? ஆமாம். ஸோ இவர் வந்து புங்கனூர்னு சொல்லக்கூடியது, பார்க்குற கண்ணுக்குட்டி மாதிரி இருக்காருன்னு போம். பட் டோட்டல் ஹைட்டே வந்து இவருக்கு வந்து இந்த ஹைட்டு தான், நீட்டாக வளருவான் அவன. ஆமாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப குட்டை ரக நாட்டு மாட்டு இனத்தில் வந்து இவரும் ஒன்று. இவரும் ஒன்று. பேர் என்ன சொன்னீங்க? புங்கனூர். அது ஊர் பேரா? ஆமாம், இப்போ எல்லாமே நம்ம ஊரில் எப்படி மலைமாடு காங்கேயம்லாம் வந்து ஊர் பேர் வைக்கிறோமோ, தொண்டை இதெல்லாம் வைக்கிற மாதிரி புங்கனூர் வெரைட்டி வந்து ஒரு. எவ்வளோ வயசு இருக்கு அவருக்கு? ஒரு 5 வயசு இருக்கும். 5 வயசு? ஆமாம். ஆனால் வெளியே போலோ பார்த்தப்போ அவ்வளோ பெருசு இருந்தாங்க. ஆமாம், அவர் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஹைட்டான ரகங்களில் வந்து அவர் ஒன்று. காங்கிரீஜு, ஓங்கோல் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைட்டான ரகங்கள், ரொம்ப குட்டையான ரகம். ஹரி ப்ரோ, நாங்கள் எல்லார்கிட்டையும் பார்த்துட்டோம், நண்பர்கள் எல்லார் கழுத்துலையும் பார்த்தீங்கன்னா டேக் இருக்குது. ஆமாம். ஆக்சுவலாக இந்த டேக் எதுக்காக, என்ன பர்பஸ் இது? ஏன்னா சில பேர் காதலே நீங்கள் போட்டிருக்கீங்க, என்ன பர்பஸ் இது? ஸோ இது என்னென்னா, நீங்கள் நார்மலாக ஒரு 10 மாடு வச்சுருக்கீங்க இல்லை ஒரு 5 மாடு வச்சுருக்கீங்கன்னா ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணிடலாம். நம்ம இங்கே 700 மாடுகள் வச்சுருக்கோம், எல்லாமே வாலண்டியர்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது அதை டிஜிட்டல் முறையில் மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி இந்த டேக் சிஸ்டம் வச்சுருக்கோம். இது ஒரு ஆதார் கார்டு மாதிரி, நீங்கள் டேகு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அவருடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி நம்ம டேட்டாபேஸ் வந்து வந்துடும். அவர் டேட் ஆஃப் பர்த் எப்போ பிறந்தார், அவங்க அப்பா அம்மா யார், என்ன ரகம், எவ்வளோ பிறக்கும்போது எவ்வளோ வெயிட் இருந்தார், அவருக்கு வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், இதெல்லாமே டேட்டாபேஸில் வந்துடும். அவருக்கு எப்போ வந்து இன்ஜெக்ஷன் எதாவது கொடுக்கணுமா இல்லை மெடிசன் எதாவது கொடுக்கணுமாங்கிறது எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷனாகவும் வந்துடும். அந்த மாதிரி டிஜிட்டல் பேட்டர்ன் வந்து பண்ணி வச்சிருக்கோம். 700 பேர் இருக்கிறதுனால தனித்தனியாக ஒருத்தர் பார்த்து பார்க்க முடியும், ஸ்டாஃப்ஸ் மாறிட்டே இருப்பாங்க. யாரும் வந்தாலும் சாஃப்ட்வேர்ல இருந்துச்சா மெட்டீரியல் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆமாம். ஓகே, இந்த டேக்ல அந்த ஈஷா எக்ஸ்னா போட்டிருக்கல, அது ஆக்சுவலி எக்ஸ்னா 10னா வேற என்ன மீனிங் இருக்கா? அது வந்து நம்பர் தான், நம்பர் தான், எக்ஸ்ன்ற ஒரு நம்பர், 10 மாதிரி தான். ரொம்ப ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆள். ஆக்சுவலாக இவர் நம்ம ஆள் கிராஸ் ப்ரீடோ? கிராஸ் கிடையாது, அதனுடைய இதுவே வந்து கலர் வந்து இப்படி தான். ஏன்னா ஒரு பக்கம் மலை மாடு மாதிரி இருக்கான் கலர், இன்னொரு பக்கம் பார்த்தா ஹம்ப்லாம் பார்க்குறப்ப காலம் மாதிரி இருக்கா ஃபுல்லாக. ஆமாம் ஆமாம், நாட்டு மாடு மாதிரி. இங்கே கலப்பே கிடையாது, இந்த புலிப்போ காளைகளை பொறுத்த வரைக்கும் கலப்புங்கிறது வந்து இல்லை. ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பான, ஒரு செகண்ட் கூட சும்மா இருக்க மாட்டான். ஆமாம் ஆமாம். ஸோ நாட்டு மாடுகளுடைய இயல்பே வந்து அப்படி தான் இருக்கும். இப்போ நான் முன்னாடி போனாக்கா கொஞ்சம் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் போக பயமாக இருக்கு. இப்போ டே கிட்ட வாடா, கிட்ட வந்ததோ இல்லையா? ரெண்டு பேரும் சேம் டிஷர்ட் போட்டிருக்கீங்க, ரெண்டு நாட்டு மாடு நினச்சிட்ருக்கேன், ஒன்று சென்னை மாடு, ஒன்று நாட்டு மாடு. பின்னாடி எதுனா இருக்காடா? ஐயோ, ப்ரோ இவனுங்கெல்லாம் இந்த இடத்துல தனி ஸ்டாண்டில் வச்சுருக்கீங்க, கீழே வைக்காமல் எதுக்காக? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வந்து பொலிக்காளைகள் அப்படிங்கனால மெயின்டைன் பண்ணுறது தனியாக வந்து நம்ம இது பண்ணுறோம். இது வந்து காங்கேயமுக்கு வந்து ஒரு ப்ரீட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஆமாம், நல்லா கருப்பாக ஜெய்ஜாண்டிக்காக இருக்கார்ல இந்த ஊர் குங்கு பெல்ட்டுக்காரர் அவர். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து நல்ல கொம்பு வந்து நல்ல ஷார்ப்பாக
ஒரு இது மாதிரி இருக்காரு ஒரு ஹலிகர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓ அவர் காங்கேயே ஒரு ஹலிகர் ஹலிகர் காங்கேனா நம்ம ஆளு நம்ம ஊர்ல ஹலிகர் வந்து கர்நாடகா ஓ கர்நாடகா சேர்ந்த இது அதுக்கப்புறம் வந்து ஒரு காங்கேம் அடுத்து இந்த இது வந்து உம்பலாச்சேரிங்கிறதும் நம்ம தமிழ்நாட்டு மாடுதான் ஆமா பார்க்க லைட்டா அந்த ஜெர்சி டச் இல்ல உங்களுக்கு ஆமா கொஞ்சம் இருக்கு பட் ஜெர்சிக்கும் இதுக்கு மெயின் வித்தியாசம் என்னன்னா அந்த ஹம்ப் நம்ம அந்த திமிழ் இருக்கு பாத்தீங்களா திமிழ் தான் வந்து மெயினா நாட்டு மாடுகளுக்கும் ஜெர்சி மாட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து அதுவும் கழுத்துல இங்க நல்லா இருக்கக்கூடிய தொங்கக்கூடிய அந்த இது சதையும் வந்து மெயினா நம்ம வித்தியாசமா வந்து அதை சொல்ல முடியும் அவனுக்கு அதே போல நேரா இருக்கு இப்படி செங்குத்தா இல்ல ஆமா இது மாதிரி மாடுகளுக்கு இப்படிதான் இருக்குமா ஆமா ஒவ்வொரு ஊர்ல அதுக்கு தகுந்தாப்புல வந்து அந்த இதை வந்து வச்சிருக்கோம் பக்கத்துல இருக்கவன் காங்கேயம் இது அதுக்கப்புறம் வந்து இது வந்து தார் பார்க்கர் அப்படின்னு சொல்லுவோம் இது தார் பார்க்கருங்கிறது வந்து தார் பாலைவனம் அந்த ராஜஸ்தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடியது வந்து தார் பாலைவனம் இது வந்து தொண்டை மாட்டு இது தொண்டைங்கிறது வந்து நம்ம தொண்டை மண்டலம் திருவண்ணாமலை அந்த சைட்லாம் இருக்கக்கூடியது வந்து தொண்டை மாடு ரமணர் வந்து முக்தி கொடுத்தது வந்து நிறைய உயிரினங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதில் அந்த தொண்டை மாடுக்கும் கொடுத்தது அப்படிங்கிறது நம்ம வந்து படிச்சிருப்போம் ஸோ அந்த இனத்தில் வந்து இவர் வந்து ஒரு இதாக இருப்பார் ஆனால் அவனோட வாய்ஸ் மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு நம்ம வந்து இருந்தே கேட்டுட்ருக்கோம் ஆமாம் ஒரு மாதிரி கர்ஜிச்சுட்டு இருக்கா ஆக்சுவலாக யார் அவன் இது வந்து ஆலம்பாடி இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாடு தான் ஸோ இதே மாதிரி இவரை மாதிரி அவனுக்குள்ள வெச்சூர்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து நம்ம பக்கத்து ஸ்டேட்டு கேரளாக்காரரு இவர் வந்து கிரு இருக்கக்கூடிய ரகம் வந்து கிருங்கிறது வந்து குஜராத் மகாராஷ்டிரா அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் நாட்டு மாட்டு இனத்தில் வந்து ஜாஸ்தி பால் கொடுக்கக்கூடியதில் வந்து கிரும் ஒரு ரகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ஓங்கோல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷனே வந்து ஓங்கோல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு வச்சுருப்போம் ஸோ அந்த ஏரியா சேர்ந்தவர் இவர் வந்து கேரளாவில் சேர்ந்த மாடு வந்து நம்ம இவர் வெச்சூர் ஒரு புல்லட் மாதிரி இருப்பாரு கொஞ்சம் பக்கத்துல போவேண்ணா ரொம்ப சீருவாரோ ஆமா ஆனா ஆள் பக்கம் சைஸ் சின்னதா இருக்காரு சைஸ் சின்னதுனால அந்த நம்ம சொல்லுவல மிளகு சின்னது இருந்தாலும் காரம் குறையாது அப்படின்னு இவரோட கொம்பு தான் இருக்கிற வித்தியாசம் நீட்டா மேலே இல்ல வெட்டிகளா கீழே இல்ல ஒரு மாதிரி இப்படி இருக்கான் இவங்க கொம்பு முட்டணுங்கிற அவசியம் கிடையாது அவங்க வரக்கூடிய ஃபோர்ஸ்ல அவங்களை இடிச்சாலே நீங்க வந்து அப்படி பறந்துருவீங்க இவர் நீங்க எத்தனை வயசுல கொண்டு வந்தீங்க இது வந்து இங்கதான் பிறந்ததுன்னு நினைக்கிறேன் இங்கேதான் வந்து அம்மா அப்பா இங்கேதான் இருந்திருக்காங்க ஆமா ஆமா ஓ நீங்க பிரீடு வெளியே போயிட்டு புதுசா வாங்காம இருக்கிற பிரீடு குட்டிகளை போடுறது அப்படியே பராமரிப்பு ஆமா ஆமா அதனாலதான் நம்ம தனியா பொலிக்காளைகள் எடுத்து வச்சிருக்கோம் அடுத்தடுத்து நம்ம வந்து இதனுடைய பர்பஸே என்னன்னா இந்தியாவில் ஒரு 50 ரகமான நாட்டு மாடுகள் தான் இப்ப இருக்கு ஏராளமானது இருந்துருச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு 50 தான் வந்து இருக்கு அதுல ஒரு 23 ரகங்கள் பிரீட்ஸ் வந்து நம்ம வந்து இங்கனக்குள்ள வந்து பாதுகாக்கிறோம் இந்த ஃபியூச்சர்ல நீங்க எண்ணிக்கை அதிகப்படுத்துவீங்களா அதனுடைய முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்க எடுக்க முடியுதோ அதை எடுக்கிறோம் ஃபியூச்சர்ல மற்ற ஊர்ல இந்த எண்ணிக்கை இன்னும் குறையும் குறையும் ஆமா என்ன காரணம் நினைக்கிறீங்க இந்த அளவுக்கு குறையுது மெயினா வந்து விவசாய முறை மாற்றத்தினாலதான் நாட்டு மாடுடைய தேவை வந்து விவசாயிகளுக்கு வந்து மெயினா இல்லாம இருக்கு டிராக்டர் வந்ததுக்கு அப்புறம் வந்து நாட்டு மாடை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் பசுமாடுனா கூட பால் கொடுக்கும் அப்படின்னு திங்க் பண்றாங்க பட் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா மண் வளமா இருக்கணும் அப்படின்னா மரம் இருக்கணும் மாடு இருக்கணும் நாட்டு மாடு இருக்கணும் இயற்கை விவசாயம் எல்லாம் பண்ணும் அப்படின்னா நாட்டு மாடு இல்லாம ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது சந்தேகம் ப்ரோ இப்ப விவசாயம் அப்படின்னாலும் மாடு போதும்னு சொல்லுவாங்க ஆமா அப்படி இருக்கிறப்ப மாடு போதும் அதுல என்ன நாட்டு மாடு ஸ்பெஷாலிட்டி அதுதான் சொல்றேன் இப்ப நீங்க ஒரு கெமிக்கல் ஒரு அலோபதி மெடிசன் எடுத்துக்கிறதுக்கும் ஆயுர்வேதிக் மெடிசனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சைட் எஃபெக்ட் இருக்கு அதனுடைய இதெல்லாம் இருக்கு அந்த மாதிரி நாட்டு மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய சாணமும் கோமியமும் தான் மண்ணை வளப்படுத்தும் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களையும் நுண்ணுயிர்களையும் பெருக்கக்கூடிய திறன் வந்து நாட்டு மாடுகள் தான் இருக்கு ஸோ ஜெர்சிக்கு வந்து அந்த குவாலிட்டி வந்து கிடையாது இங்கே இருக்கிற 700 மாடுகள்லையே இவன் தான்ப்பா நம்பர் 1 எல்லாத்துலேயும் பெஸ்ட் அப்படின்னா எந்த பிரீடை சொல்லுவீங்க அது எப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு குவாலிட்டியில் வந்து டேலண்ட்டாக இருப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா இவர் ஜாஸ்தின்னு சொல்லலாம் பால் கறக்குறதுல இவர் ஜாஸ்தின்னு சொல்லலாம் ஆமாம் ஸோ மாட்டு வண்டிக்கு இவர் வந்து பொருத்தமானவர்னு சொல்லலாம் ஆமாம் புல்லட் வந்து மற்ற இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆமாம் ஹலிக்கர் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய சேஃபே வந்து ஒரு நாட்டு மாட்டு வந்து இங்கனக்குள்ள வந்து மாட்டு வண்டி யூஸ் பண்ணுறதுக்காண்டி அதனுடைய சேஃப் இருக்கும் அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக நாட்டு மாடு வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கான மெயின்டெனன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அது கொடுக்கக்கூடிய உணவுகள் நீங்கள் பொதுவாக நம்ம பசுமாடே இந்த இதெல்லாம் ஜெர்சி எதுக்காண்டி வளர்க்குறாங்கன்னா வியாபாரத்துக்கு தாண்டா பெரிய இது வந்து நம்ம மாடு வளர்க்குறது விவசாயத்துக்கு அதை யூஸ் பண்ண முடியலன்னா பால் வரும் அதை வந்து பால் வியாபாரம் பண்ணுவோம் இப்போ நாட்டு மாடு வந்து வளர்க்குறோன்னா இயற்கை விவசாயம் பண்ணால் அது மூலியமாக நிறைய பண்ண முடியும் இன்புட்ஸ்
வெளியே வாங்கக்கூடிய உரங்களுக்கு எல்லாம் தீர்வா இவங்களை வந்து உரத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று, அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடிய பொருட்களை வச்சு வேல்யூ ஆடட்லாம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காலாம் வந்து பிஹெச்டி முடித்தவங்க நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து சோப்பு தயாரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் விபூதி பண்ணுறாங்க, அடுத்து வந்து இந்த ஊதுபத்தி பண்ணுறாங்க. இந்த மாதிரி வேல்யூ ஆடட் பண்ணியும் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்லேயும் நீங்கள் பண்ணலாம். நாட்டு மாடுனா வெறும் பாரம்பரியத்துக்காக கௌரவத்துக்காக வளர்க்குறத காட்டிலும் இவ்வளோ யூசஸ் இருக்கு அதில். மெயினாக நம்ம ஆரோக்கியம் வந்து நாட்டு மாட்டு பால் குடிச்சிங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஆரோக்கியத்துக்கு உகந்ததுங்கிறது சயின்டிஃபிக் ரிசர்ச்சே வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. சிறப்பு ப்ரோ. அடுத்த தமிழில் பார்க்கலாமா? ஓகே. ப்ரோ, இங்க வந்து எல்லாரோட லுக்கா அப்படியே லைட்டா பாத்துட்டு திரும்புறாங்க. கூச்ச சுகமா இருக்க மாதிரி இருக்கு. சோ இங்க ஒன்லி லேடிஸ், நோ ஜென்டில்மேன், கரெக்டா? ஆமா, எல்லா பசுமாடுகள் தான் இங்க. கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. ஓகே ப்ரோ, எனக்கு என்ன டவுட்னா, வெளியே நிறைய பிரீடு காமிச்சிங்க, ஃபுல்லா காளையா பாத்துருந்தோம். இங்கேயும் அதே பிரீட்ல இருக்க மாடுகள் இருக்கு. சோ அதே பிரீட்ல பசுக்களும் ஃபுல்லா இங்க இருக்கதான் செய்யுது. அப்படிதான், ஏன்னா பொதுவா ஒரு நம்பிக்கை வெளியே என்னன்னா, காளைகளை பார்த்தே பழகப்பட்டவங்க இந்த பிரீடுனா காளை மட்டும் தான் இருக்கு, நாட்டு மாடு நான் பசு இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை பற்றி தெளிவாக சொல்ல முடியுமா? நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. பசுமாடுகளும் வந்து இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்டு மாட்டு பசுப்பால் வந்து குடிக்கிறதுனால ஹெல்த் அஸ்பெக்ட் நிறைய வந்து பெனிஃபிட் ஆகுதுங்கிறது சயின்டிஃபிக்கலாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தாலே அந்த மில்கை பற்றியும் அதுலேருந்து தயாரிக்கக்கூடிய நெய் இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறதெல்லாம் வந்து என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டு மாட்டு பசுமாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய இதை வந்து நம்ம வந்து விபூதியும் தயாரிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பால் ரெடி பண்ணி நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பாலாகவும் நீங்கள் விற்கும்போது ஒரு விவசாயிக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டான காஸ்ட் கிடைக்கும். அதை நெய்யாக மாற்றியும் நீங்கள் வந்து விற்க முடியும். ஆனால் என்ன ஒரு டவுட்னா, மற்ற மாடுகள் இருக்குல்ல, நிறைய பால் கறக்கும்னு சொல்லுவாங்க. நாட்டு மாடுகள் கிட்ட போனால் லிமிட்டாக தான் கறக்கும், பிஸ்னஸ்க்கு அந்த உகந்ததெல்லாம் சொல்லுவாங்க. இது எந்த ஃபேக்ட்டு? ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு வகையில் அப்படி தான். ஏன்னா இது வந்து நீங்கள் ஒரு உயிரினத்தை பார்க்கும்போது அது உயிராக பார்க்கணும். ஆனால் இங்கே பிஸ்னஸாக பார்த்தீங்க அப்படின்னா அது மிஷினாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம ஜெர்சி வளர்க்குறதே வந்து பாலுக்காண்டி வளர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கம்பேரிசன் இங்கே செட் ஆகாது. அதே போல் ப்ரோ, இந்த நாட்டு மாடுகள் வந்து பிறப்புலேருந்து சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லுவாங்க. என்ன குளிர் மாடு ஏதோ வந்தாலும் தாங்க வெப்பம்னு சொல்லிட்டு, அது போல் மாடுகளை சாதாரண மாடுகள் பீட் பண்ண விடுவாங்க. பிரீட் பண்ண விட்டு மிக்ஸ்டா ஒரு பிரீட் வெளியே வரும். இது போல இங்க நம்ம ட்ரை பண்ணுவோமா? நம்ம கூட உதவி பண்ணுவோமா? நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்றது இல்ல. சோ இதனுடைய நோக்கமே என்னன்னா, அந்த குறிப்பிட்ட மாட்டு இனம் அதனுடைய வீரியத்தோட அதனுடைய குணாதிசயத்தோட பியூரா இருக்கணும் அப்படிங்கறனால நம்ம பியூர் பிரீடு மட்டும்தான் வந்து பண்ற மாதிரி இது பண்றோம். இங்க ஸ்ட்ரக்சர் புதுசா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா நாங்க பார்த்துருக்கோம் ஆளுங்க உள்ள போயிட்டு தண்ணி ஊத்தல எதுவுமே பண்ணல. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, சிங்க்குமே இருக்குது பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? ஸோ இது என்னென்னா, இப்போ லஞ்ச் டைம்னால எல்லாமே காலி பண்ணிட்டாங்க இவங்க. இங்கனக்குள்ளே வந்து பச்சை புல் இல்லை வைக்கோல் இதெல்லாம் வந்து இங்கனக்குள்ளே போடுவோம். இந்த பவுல் நீங்கள் இங்கனக்குள்ளே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இப்போ தண்ணி வந்து காலியாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சின்டெக்ஸ் டேங்க் அங்கே ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இதில் வந்து தண்ணி நிரம்பிடும். நம்ம தண்ணி காட்டுறதுக்கு ஒவ்வொரு வாட்டி இங்கனக்குள்ளே ஒருத்தர் கொண்டு வந்து ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஆட்டோமேட்டிக் பவுல் சிஸ்டம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு இந்த தண்ணி வந்துருச்சு அப்படின்னா அதே அளவு மெயின்டைன் ஆகும். அவர் குடிக்க குடிக்க அது ரீஃபில் ஆகி இது வரைக்கும் தான் வருமே தவிர இந்த தண்ணி கீழே கொட்டாது. ப்ரோ, ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம மாடுகளாக பசு மாடுகள் நம்ம கூடயே பழகும், சென்ஸ் பண்ணணும் நிறைய, ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு உடம்பு முடியல அப்படின்னா, ஜுரம் இருக்குன்னா அந்த மாடு சென்ஸ் பண்ணி புற்களை கொஞ்சம் கூடுதலாக மேய்ஞ்சிட்டு பால் அதுக்கேற்ற மாதிரி சத்தோடுக்கா இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம பருகிற மாதிரி மாறும்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவு உண்மை? ஸோ அது புற்களை அதிகமாக சாப்பிட்றது மட்டும் கிடையாது, அவங்க சொல்கிற மாதிரி சில ஸ்பெசிஃபிக்காக ஃபுட்டை கூட மாற்றிக்குவோங்கிறது கூட வந்து சொல்கிறாங்க. நான் அந்த ஃபீல்டில் ஜாஸ்தி இருந்தது கிடையாது, பட் நான் கேள்விப்பட்ட வரைக்குமே வந்து நம்ம கலாச்சாரத்தில் நம்ம அம்மாவுக்கு அப்புறம் ரெண்டாவது ஒரு தாய் அப்படின்னா நம்ம பசுமாடு அப்படின்னு சொல்லுவோம். அதனால கோமாதா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குழந்தைக்கு என்ன தேவையோ அம்மாவுக்கு எப்படி தெரியும், அந்த மாதிரி தான் நம்ம பசு கூட ரொம்ப தொடர்பில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அது அப்பா பெரிய விஷயம் ப்ரோ. ப்ரோ, அதே போல் இந்த சாணங்கள், நம்ம ஏரியாவில் மாடுகள் சாணம் போகுதுன்னா அது நல்லா மொத்தையாக ஒரு மாதிரி வந்து பொச்சுக்குன்னு விடும்,
ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குதிரை போட்ட மாதிரி இருக்கு, ஒன்னொன்ன விட்ட போட்ட மாதிரி. இந்த நாட்டு மாடுகள் சாணம் போடுறது ஒரு வித்தியாசமான முறை தானா கிட்டத்தட்ட? ஆமா கிட்டத்தட்ட. மெயினா நான் சொன்ன மாதிரி இது ஒரு மாதிரி பேட்டர்ன் இருக்கு, அது பாத்தீங்கன்னா அதனுடைய பேட்டர்ன் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அது வந்து ஃபுல்லா ஒரு லேயர் வந்து இருக்காது. நீங்க இதுல பாத்தீங்கனாலே ஒரு சைனிங் இருக்கிற மாதிரி இருக்கும், லேயர் பை லேயரா வந்து இந்த சாணம் வந்து இருக்கும். ஜெர்சிக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப சேம் பேட்டர்ன்ல இருக்க மாதிரியே இருக்கும். அதனால இதுல நியூட்ரிஷியன் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி இருக்கு. அதனால இயற்கை விவசாயத்துக்கு வந்து இதை வந்து நம்ம ரொம்ப பயன்படுத்திக்கிறோம். எனக்குலாம் சின்ன வயசுல இருக்கும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்க ஏரியாவில் வந்து குழந்தைக்கு ஏதோ அடிபட்டிருக்கு அப்படின்னா கூட இந்த நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்துட்டு வந்து அங்கனுக்குள்ள கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணுவாங்க. நம்ம வீடுகளில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கள, இப்போ தான் வந்து நம்ம சானிடைசரு கோவிட்லாம் வந்தப்போ கேள்விப்படுறோம். ஸோ மாட்டுடைய சாணத்தை வந்து கலந்து கோலம் போடுறதுக்கு முன்னாடி வந்து அங்கே தெளிக்கிறது தான் வந்து ஒரு பெரிய கிருமிநாசினியாக இருக்கக்கூடியது. அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் பெனிஃபிட்டும் வந்து அதில் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தினா வரட்டி பண்ணி நம்ம நெருப்புன்னு எடுத்துக்கிறோம், இன்னொரு பக்கம் திருநீருக்கு இதே பயன்படுத்துகிறோம், இன்னொரு பக்கம் உரங்களுக்கு இதே பயன்படுது. கிருமிநாசினி ஒரே ஒரு ப்ராடக்டில் எத்தனை, அதுவும் ஃபைனல் ப்ராடக்டில். ஹரி ப்ரோ, இத்தனை மாடுகள் நீங்கள் பராமரிக்க சாதாரண விஷயமே கிடையாது. ஆந்த்ராக்ஸ் மாதிரி சில பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு இருக்கு, வந்தால் நீங்கள் ஃபுல்லாக ப்ரிகாஷன் சார்ந்த நடவடிக்கை எடுத்து க்யூர் பண்ணணும் மாடுகளுக்கு. அது பெரிய டாஸ்க்கு. அதெல்லாம் எப்படி நீங்கள் இந்த இடத்துல சாத்தியப்படுத்துறீங்க? ஸோ அதான், நம்ம முதல் நீங்கள் ஒரு மாட்டுமனையை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப க்ளீனாக இருக்கணும். அதனால தான் நம்ம கிராமங்கள்லாம் பார்த்தோன்னா யாரோ மாடு வீட்டில் வச்சுருக்காங்கன்னா அவங்க ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ண முடியாது. யாரோ ஒரு ஆள் வந்து கூட அதை பார்த்துக்கிறதுக்கே இருக்கணும். அந்த சாணம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு கோமியம் அது அந்த இது ஃபுல்லுமே நீட்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதெல்லாமே இவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த சாணம் மட்டும்தான் அங்கங்கே இருக்குது, அதுக்கப்புறம் அது மெயின்டைன் பண்ணிடுவாங்க. கோமியம் போகிறதுக்கான வேவும் வந்து இருக்குது. ஸோ அந்த ஈரம் அங்கே ஜாஸ்தி இல்லை அப்படின்னாலே அதுக்கு தேவையான ஓரளவு ஹெல்த்துக்கான சப்போர்ட் வந்து கிடைக்கும். மேலே நம்ம இந்த ஷெட்டும் போட்டிருக்கோம். மழைலாம் பேஞ்சிச்சுன்னா அது மழையில் பேஞ்சு காய்ச்சலோ சளியோ பிடிக்காத ஒரு சப்போர்ட் இருக்கும். இந்த மாதிரி பரவக்கூடிய நோய்கள் இந்த பக்கத்தில் வருது அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிடுவாங்க, இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே ப்ரிகாஷன் ஆயிடுவோம். சில ஏதோ வேக்சின் போட வேண்டியிருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா கூட நம்ம வந்து வேக்சின் கொடுத்துருவோம். இயற்கை விவசாயம், இந்த காலகட்டத்தில் இந்த இயற்கை விவசாயத்தை நாம் சினிமாவில் மட்டும்தான் பார்த்து பழக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஈஷாவுக்கு சொந்தமாக 36 ஏக்கருக்கு ஒரு இயற்கை விவசாய பூமியே இருக்குது. இங்கே போய் பார்த்த பிறகு தான் நம்மாழ்வார் ஐயாவோட மகிமை எனக்கு தெளிவாக புரிஞ்சுது. வணக்கம் எல்லாருக்கும். சுவாமி ஸ்ரீமுகா, மண்காப்பம் இயக்கத்துடைய தமிழக ஒருங்கிணைப்பாளர். இப்போது மண்காப்பம் இயக்கத்தின் மூலமாக வந்து நம்ம தமிழகத்தில் இந்த இயற்கை விவசாயத்தை வந்து முன்னெடுத்து போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம இருக்கிறது வந்து கோயம்புத்தூரில் ஈஷா யோகா மையம் பக்கத்தில் இந்த ஒரு செம்மேடுங்கிற கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் நம்மளுடைய ஒரு 35 ஏக்கர் மாதிரி பண்ணையில் வந்து இருக்கோம். இப்போ இந்த பண்ணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு இந்த இயற்கை விவசாயம் சம்பந்தமான மாதிரிகள் அந்த மாடல் எல்லாமே பார்க்குறதுக்காக இங்கே பலவிதமான பயிர்களை வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணிகிட்ருக்குறோம். இதில் முக்கியமாக வந்து காய்கறிகளும் கீரைகளும் அப்புறம் கொடி காய்கறிகளும் பாரம்பரிய நெல்லும் சாகுபடி வந்து இங்கே நடந்துகிட்ருக்குது. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பப்பாளின்னு இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்ணை 35 ஏக்கர் பண்ணையில் தொடர்ந்து வந்து விவசாயிகளுக்கு பயிற்சி தர்றதுக்காக இப்போ நிறைய மாதிரிகளில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உழவில்லாத ஒரு மாதிரி பண்ணைன்னு சொல்லுவாங்க. இப்போ இது எதுக்காக அப்படின்னா நம்ம அடிப்படையில் இந்த மண்காப்பம் இயக்கத்தோட அடிப்படையான நோக்கம் என்ன அப்படின்னா நம்முடைய மண்ணுடைய வளத்தை வந்து அதிகப்படுத்தணும். இன்றைக்கி விவசாயத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை, எல்லா விவசாயிகளுக்கும் என்ன பிரச்சனைனா நமக்கு அதில் போதுமான இந்த ஈல்டு வந்து வர்றதில்லை அப்படிங்கிறது வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் அதிகப்படியான ரசாயனங்களை வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதன் மூலமாக மண்ணுடைய வளம் வந்து திரும்ப திரும்ப வந்து அது கம்மியாகிட்டே இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு மண் நல்ல வளமாக இருக்கிற மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா 3% மேலே வந்து அங்ககரிமம் இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்கானிக் கார்பன் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து இந்திய அளவில் சராசரி வந்து 0.5 கீழே இருக்குது. இப்போது வந்து இந்த இயற்கை விவசாயம் இதெல்லாம் எதுக்காக வந்து இவ்வளோ பிரபலமாக வந்து நிறைய மக்கள் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இது பேசப்பட்டுட்ருக்குன்னா இப்போ இயற்கை விவசாயத்தின் மூலமாக தான் இந்த மண்ணுடைய வளம் வந்து அதிகப்படுத்திக்க முடியும்.
இந்த அங்க கரிமத்தை வந்து மண்ணில் வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திக்க முடியும். இதில் வந்து இந்த முறைக்கு வந்து பலவிதமான விஷயங்கள் வந்து இதில் வந்து செய்து இந்த முறைகளை வந்து வெற்றிகரமாக வந்து நம்ம இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். விவசாயிகளுக்கும் வந்து நம்ம வந்து பயிற்சிகள் வந்து கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இந்த பண்ணையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உழவில்லா வேளாண்மை மாதிரி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வயல் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து அவரை, வெண்டை, கத்திரி, இந்த சீனி அவரை, அப்புறம் வந்து அகத்தி, இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அவரையிலேயே பார்த்திங்கன்னா மூணு ரகம் இருக்கும். நமக்கு நார்மலான இருக்கக்கூடிய அவரை இருக்கும், அப்புறம் வந்து கொடி அவரை இருக்கும், அப்புறம் சிறகு அவரைன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த கொடி அவரையும் சிறகு அவரையும் நம்மளுடைய நாட்டு ரகம். இந்த சாதாரண இந்த அவரை வந்து நம்ம வழக்கமாக வந்து எல்லா விவசாயிகளும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு கலப்பு ரகங்கள் வந்து பண்ணும்போது முக்கியமாக விவசாயிகளுக்கு வரக்கூடிய இந்த பூச்சி தாக்குதல் வந்து பெரிய அளவில் இதில் இருக்காது. ஒரே ரகமாக பண்ணும்போது அந்த பூச்சி தாக்குதலில் நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ இயற்கை முறையில் சாகுபடி பண்ணும்போது எப்பவுமே கொஞ்சம் மல்டி கிராப்பாக பண்ணுவாங்க. அதிகப்படியான பயிர்களை வந்து நம்ம கலந்து பண்ணும்போது வருமானமும் நல்லா இருக்கும், இந்த பூச்சி தாக்குதல் பிரச்சனையும் வந்து இருக்காது. இதே மாதிரி இன்னொரு மாதிரி இருக்குது. இப்போ ஒரு ஏக்கரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ரெண்டாக நம்ம பிரிச்சுருப்போம். அதில் பாதி ஒரு 50 சென்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீரை சாகுபடி தொடர்ந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருப்போம். இன்னொரு 50 சென்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல விதமான காய்கறிகள் வந்து இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 7-8 ரகம் வந்து காய்கறிகள் இருக்கும். அப்புறம் முருங்கை, அகத்தி, கீரை வகைகள் இருக்கும். இந்த மாதிரி மரமாகி நம்ம கட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி கீரை வகைகள் இருக்கும். அப்புறம் பப்பாளி, இந்த மாதிரி பழங்களும் பழமரமும் அதில் இருக்கும். அப்புறம் இந்த சுண்டக்காய் மாதிரி இந்த மரமாக இருந்து நமக்கு வந்து ஒரு குறுமரமாக இருந்து நமக்கு ரெகுலராக வருமானம் கொடுக்குற மாதிரி பயிர்களும் இருக்கும். இது முக்கியமாக எதுக்கு அப்படின்னா ஒரு குடும்பமாக ஒரு இளைஞர்கள் வர்றாங்க, அவங்களும் அவங்க வீட்டம்மாவும் வந்து சேர்ந்து அதில் வந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா இந்த ஒரு ஏக்கரில் தினசரி வந்து 2000-3000 ரூபா வரைக்கும் வந்து வருமானம் எடுக்க முடியும். இப்போ அந்த மாதிரி வந்து இதை வந்து நம்ம வடிவமைச்சிருக்கோம். எப்படி அப்படின்னா இப்போ வந்து இந்த கீரை வயல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 3 பாத்தியில் வந்து கீரையை வந்து கீரை விதையை விதைப்பாங்க. அடுத்த நாள் மறுபடியும் 3 பாத்தியில் விதைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி 3 பாத்தியாக விதைச்சிட்டு போகும்போது ஒரு 25-30 நாளுக்குள்ளே வந்து முதல் 3 பாத்தி வந்து அறுவடைக்கு வந்துடும். ஸோ ஒரு 3 பாத்தியில் ஒரு பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 15 கிலோ வந்து குறைஞ்சபட்சம் கீரை கிடைக்கும். 15 ஒரு கிலோங்கிறது வந்து ஒரு 3 கட்டாக பிரிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சந்தையிலெல்லாம் கட்டுக்கட்டாக அது சேல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கிலோங்கும்போது குறைஞ்சபட்சம் இயற்கையில் விளைவிக்கிறதுனால 50 ரூபாய்க்கு குறைவில்லாமல் வந்து போகும். இப்போ அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 3 பெட்டில் அவங்க அறுவடை பண்ணாங்கன்னா 45 கிலோ வந்து அறுவடை பண்ணுவாங்க. ஸோ அதிலிருந்து குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து ஒரு 2000-2500 ரூபா வந்து அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு வருமானம் அதுலேருந்து வரும். இப்போ அது இல்லாமல் மிச்சம் இருக்கிற ஒரு 50 சென்டில் இருக்கக்கூடிய பலவிதமான காய்கறிகளில் வந்து அந்த காய்கறி, பழங்கள், சுண்டக்காய், அந்த கீரை, இந்த மரக்கீரை இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோவாவது குறைஞ்சபட்சம் வந்து அறுவடை பண்ண முடியும். அதுக்கு மேலே தான் வரும், நான் குறைஞ்சபட்சமாக சொல்கிறேன். அப்படி பண்ணும்போது அது வந்து அதுவும் ஒரு 50 ரூபா ஆவரேஜாக நம்ம ஒரு கிலோவுக்கு காய்கறிகளுக்கு வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா அதிலிருந்து ஒரு 1000 ரூபா வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2000-3000-3500 ரூபா வரைக்கும் இந்த அந்த விவசாயி வந்து இதிலேருந்து வருமானம் எடுக்க முடியும். இதுக்கு வந்து அவங்க 2 பேர் வேலை பார்த்தா போதும். காலையில் வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலை விதைக்கிறது, அதில் களை எடுக்கிறது, தண்ணி பாய்ச்சிறது, இந்த மாதிரி வேலை பார்ப்பாங்க. சாயந்தரம் வந்து அதை அறுவடை பண்ணி அந்த அந்த அவங்களுடைய கன்சியூமருக்கு வந்து கொடுக்குற வேலையை பார்ப்பாங்க. இதை நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு இளம் விவசாயி வந்து ஒரு 15-25 குடும்பங்களை வந்து நேரடியாக தொடர்பில் வச்சு நேரடியாக அவங்க வீட்டுக்கு தேவையான உணவு இந்த காய்கறிகளையும் கீரைகளையும் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஒரு 20-25 குடும்பத்துக்கு நல்ல உணவும் கிடைக்கும், இவருக்கு போதுமான ஒரு வருமானம் வரும். ஸோ இந்த மாதிரியை வந்து நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம். இது மாதம் மாதம் இதுக்கு வந்து பயிற்சிகள் கொடுத்துட்ருக்குறோம். இந்த மாதிரி இந்த பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயுமே வந்து 200-300 விவசாயிகள் வந்து இந்த பண்ணையில் மட்டுமே பயிற்சி எடுத்துகிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்மகிட்டேருந்து பயிற்சி எடுத்துகிட்டு போய்
எல்லா மாவட்டங்கள்லையும் நல்லபடியா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பண்ணைகள்ல விவசாயிகளோட பண்ணைகள்லயும் வந்து பயிற்சிகள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். இது ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 8 ல இருந்து 10 நிகழ்ச்சிகள் வந்து தமிழகம் முழுக்கும் எல்லா மாவட்டங்கள்லயும் அந்தந்த விவசாயிகளோட தோட்டங்கள்லயே வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குது. இதல ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே வந்து விவசாயிகள் வந்து இதல பதிவு பண்ணி ஒரு 60 ல இருந்து 100 பேர் வரைக்கும் இதல வந்து கலந்துக்கறாங்க. நீங்க இயற்கை விவசாய பண்ணீங்களா பெரும்பாலும் இந்த மாதிரி புழு ட்ரம்மும் கருப்பு ட்ரம்மும் தான் இருக்கும். இதல பாத்தீங்கன்னா அந்த மாட்டுடைய சாணம் கோமியத்தை வச்சு ஜீவாமிர்தம் வந்து தயார் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பூச்சி வெரைட்டிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பத்திலை கஷாயம் நீங்க போட்டுருக்காங்க பாருங்க, என்ன தேதியில போட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து முதல் நாள் என்னன்னு போட்டிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த வேப்ப இலை, புங்க இலை, காட்டாமணக்க இலை, இந்த மாதிரி வந்து நல்லா கசக்கக்கூடிய பால் வரக்கூடிய அந்த நல்லா ஸ்மெல்லு வரக்கூடிய இலதலைகள் எல்லாமே வந்து இந்த கோமியத்தில் ஊற வச்சுருவாங்க. ஒரு 15 நாள் 20 நாள் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் மக்கி இந்த கஷாயத்தை எடுத்து தெளிச்சோம்னாலே நமக்கு வந்து எந்த விஷத்தையும் வந்து பயிர்களுக்கு தெளிக்க தேவை கிடையாது. இந்த இதுலேயே பூச்சியை வந்து விரட்டிட முடியும். அடுத்ததான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வேப்பங்கொட்டை கரைசல்னு சொல்லிட்டு, வேப்பங்கொட்டை, பச்சை மிளகாய், பூண்டு இந்த மாதிரி இதையும் ஒரு கரைசலாக போட்டு இந்த கரைசலையுமே வந்து நம்ம வந்து பூச்சிகளுக்கு, பூச்சிகள் அப்படி வந்ததுன்னா தெளிச்சிக்க முடியும். பொதுவாக நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம், பலபயிர் சாகுபடியாக பண்ணுறோன்னா பூச்சி தாக்குதலே இருக்காது. ஏன்னா அதில் நன்மை செய்யும் பூச்சிகளை வர்றதுக்கு தகுந்த பூக்களையும் நம்ம வைப்போம். இந்த துளுக்க சாமந்தி, அப்புறம் அந்த கடுகு விதை, இந்த கடுகோட செடி, அப்புறம் வந்து இந்த தட்டைப்பயிர், இதெல்லாம் நம்ம பண்ணும்போது நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து இயல்பாகவே நம்ம வயலுக்கு வந்துடும். நன்மை செய்யும் பூச்சினா என்னன்னா பயிரை எதெல்லாம் தாக்குதோ அந்த அந்த பூச்சிகள் எல்லாம் இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் போய் வந்து சாப்பிட்றோம். உதாரணத்துக்கு வந்து இந்த பொறி வண்டுன்னு சொல்லுவாங்க, இந்த பெருமாள் பூச்சின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய பூச்சிகள் கொலவிகள் இருக்குது. முக்கியமாக கொலவிகள் எல்லாம் பயிருக்கு நன்மை செய்யக்கூடியது. இந்த கொலவிகள்லாம் பயிரை கடிக்காது, பயிரை கடிக்கக்கூடிய பூச்சிகளை கடிக்கக்கூடிய பூச்சிகள். இதையெல்லாம் நம்ம வயலுக்கு வர வைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. நம்மளுடைய வரப்போரங்கள்ல எல்லாம் இந்த பூச்சிகளை ஈர்க்கிறதுக்குனே நம்ம வந்து ஒரு சில பயிர்களை வைப்போம். இந்த சோளம், தட்டைப்பயிர், கடுகு, இந்த துளுக்கமல்லி, இந்த மாதிரி இதெல்லாம் பவுண்டரியில் நம்ம வந்து வைக்கும்போது பூச்சிகள் வந்து இயற்கையாகவே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அதையும் தாண்டி வந்து இந்த மாதிரி ஒரு எளிமையான பூச்சி வெரைட்டிகளை தயார் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுக்காக நம்ம விவசாயிகள் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. இயற்கை விவசாயத்தில் அது இருக்காது. இயற்கை விவசாயிகள் வந்து கவனிக்க வேண்டியது அவங்க மாட்டு மனை. மாட்டு மனையில் வந்து கீழே ஒரு சின்ன தளம் அமைச்சு இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேனல் போட்டிருப்போம், ஒரு வாய்க்கால் மாதிரி. அது எதுக்குன்னா இந்த கோமியம் தான் நமக்கு இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த இதுதான் நம்மளுடைய 35 ஏக்கருக்கும் உரம் கொடுக்கக்கூடியது இந்த மாடுகள் தான். இந்த காங்கேய மாடுகள் ஒரு கிர்ரோனில் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு நம்ம காளை ஒன்று வச்சுருக்கோம் அந்த கடைசியில் நினைக்கிறான் பாருங்க. ஸோ இதுதான் இது இனச்சேர்க்கைக்கு இது இருக்கும். இப்போ இந்த கோமியம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதில் வந்து இங்கே ஒரு தொட்டி இருக்குது, இந்த இதில் வந்து நமக்கு கலந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலந்துடும். இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வழி வச்சுருப்போம். இதெல்லாம் நம்ம மாட்டுமணியை கழுவி விட்டோம்னா தண்ணி போய் நேராக வயலுக்கு போகிறதுக்கு. ஆனால் நார்மலாக கோமியம் வந்ததுன்னா கோமியம் வந்து அங்கே எங்கள் உர செட்டுக்கு போயிடும். அங்கே பக்கத்தில் உர செட்டு இருக்குது, அதில் வந்து நம்ம வந்து கோமியத்தை வந்து நம்ம அந்த தொட்டியில் சேவ் ஆகிறத அப்படியே வந்து பம்ப் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வட்டமாக அந்த இது வச்சுருப்போம். அதில் ஜீவாமிர்தம் பண்ணி அது இன்னும் ஃபைன் முடியல. இப்போ நம்ம அடுத்த கட்டத்துக்கு அதில் இருக்குது. அதிலிருந்து நம்மளோட 35 ஏக்கருக்கு இங்கேருந்து கனெக்ஷன் இருக்குது. இங்கேருந்து வந்து ஜீவாமிர்தம் வந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் போட்டிருப்போம், அதுலேயே போயிருக்கோம். நெல் வயலுக்கெல்லாம் வந்து தண்ணி பாய்க்கும் போதே சேர்ந்து போயிடும். இந்த மாதிரி நம்ம ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து விவசாயத்தில் உரத்துக்குன்னு நம்ம வந்து செலவு பண்ண தேவை இருக்கு. இந்த பண்ணையில் வந்து மேஜராக வந்து நம்ம பாரம்பரிய நெல் சாகுபடி பண்ணுறோங்க. இது வந்து ஒரு 20 ஏக்கரில் வந்து சாகுபடி இந்த நெல் இருக்குது, ஒரு 15 ஏக்கரில் காய்கறி இருக்குது. இந்த நெல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ரகம் மேஜராக வந்து 4 ஏக்கராக வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம்.
இருக்கிறோம். இது ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் மொத்தம் 20 ஏக்கரில் கவர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் 1 ஏக்கரை வந்து 115 ரகம் பாரம்பரிய நெல் ரகம் வந்து விதை உற்பத்திக்காக வந்து இங்கே நம்ம வந்து பண்ணியிருந்தோம். இது வந்து விவசாயிகளுக்கு நம்ம அது கொடுத்து அந்த இனப்பெருக்கத்தை அந்த விதை பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்காக நம்ம இந்த பண்ணையில் பண்ணுறோம். முக்கியமாக அந்த பாரம்பரிய அரிசிகளுடைய பலன் வந்து இப்போ மக்கள் நிறைய உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நல்ல தேடுதல் இருக்கு, இப்போ நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்து விவசாயிகளுக்கு ஒரு பயிற்சியாகவும் மக்களுக்கு வந்து இது நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைய இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டயபெட்டிஸ்லேருந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து இதை சாப்பிட்றதுனால நல்ல ஒரு பலன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு நல்லா வந்துட்டு இருக்கிறதுனால இதை நம்ம அதிகமாக வந்து இங்கே உற்பத்தி பண்ணுறோம். இப்போ நம்ம அறுவடை பண்ணி நம்ம மாட்டுக்காக இப்போ நீங்கள் பார்த்த மாடு இருக்குல்ல, அடுத்த 1 வருஷத்துக்கு இதுதான் உணவு. கிட்டத்தட்ட ஒரு 500 கட்டு இங்கே இருக்கும், இன்னும் வந்து ரோல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதையும் வந்து அடிக்கிட்டாங்கன்னா அடுத்த வருஷம் ஃபுல்லாக நம்ம கால்நடைகளுக்கு நம்மளோட உணவு போய் சேர்ந்துடும். அது வந்து கொடுக்குற சாணத்தை வந்து நம்ம பயிருக்கு உணவாக கொடுத்துருவோம். இந்த இந்த செயினை தான் வந்து இயற்கை விவசாயம்னு சொல்கிறது. வெளியிலேருந்து எதுவுமே நம்ம வந்து காசு கொடுத்து வாங்க மாட்டோம். அந்த பயிருக்கு அது வந்து மாடு உணவளிக்குது, அந்த பயிர் வந்து திரும்ப மாட்டுக்கு வந்து உணவளிக்குது. இந்த ஒரு சர்க்கிளை வந்து எளிமையாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே இயற்கை விவசாயம் வந்து ரொம்ப சுலபமாக வந்து பண்ண முடியும். இந்த வயல் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் வயல். இது ஆக்சுவலாக நம்ம பொதுவாக விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா மஞ்சள் மட்டும் தனி சாகுபடியாக பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து மஞ்சள் போட்டு 6 மாதம் கழிஞ்ச உடனே, மொத்தம் இது ஒரு 9-10 மாதம் பயிர் இது, இப்போது 6 மாதம் முடிஞ்ச உடனே உள்ள ஊடு பயிராக வந்து முருங்கையும் பப்பாளையும் வந்து சாகுபடி பண்ணிட்டோம். இப்போ வந்து முருங்கையும் பப்பாளியும் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப அதிகமாக விரும்பாத பயிர், நல்லா வறட்சி தாங்கி வளரக்கூடிய பயிர். இனி வரக்கூடியது சம்மர். ஸோ இப்போ வந்து இப்போ மஞ்சள் பார்த்தீங்கன்னா இப்போ காலெல்லாம் மடிஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மண்வெட்டி எதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா க்ளோஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ மஞ்சள் நல்லா வந்து ஓடி இருக்குது. இன்னும் ஒரு 10-15 நாளில் மஞ்சள் வந்து அறுவடைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பப்பாளி பூ எடுத்துருச்சு. இன்னும் ஒரு 30 நாளில் இது அறுவடை முடிஞ்சு அடுத்த ஒரு 15 நாளில் பப்பாளி அறுவடைக்கு வந்துடும். ஆல்ரெடி முருங்கை கீரையை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடும், அதனால தான் இப்போ எல்லாம் மொட்டையாக இருக்குது. இன்றைக்கி தான் அறுவடை நடந்தது. முருங்கை கீரை வந்து ஒரு தடவை கட் பண்ணோம் அப்படின்னா இந்த வயலில் ஒரு 300 கிலோ வந்து வெட்டி நம்ம வந்து கொடுக்குறோம். அதுவும் வந்து ஒரு 40-50 ரூபாய்க்கு வந்து போகுது. இப்போது ஒரு விவசாயி வந்து இயற்கை விவசாயத்தில் இருக்கிறவங்க முக்கியமாக வந்து பல பயிர் சாகுபடிக்கு போகணும். அப்போ வந்து நேரமும் வந்து மிச்சமாகும், வருமானம் வந்து ஒரு 2-3 மடங்கு நார்மலாக பண்ணுறத விட நிச்சயமாக அதிகமாக வரும். இது திட்டமிட்டு செய்யணும், அவ்வளோதான். இந்த பயிற்சிகள் தான் இந்த பண்ணையில் முக்கியமாக வழங்கப்படுது. நிறைய இளைஞர்கள் வந்து இப்போ இதை கற்றுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது வந்து கீரை வயல். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஏக்கரில் வந்து தினசரி ஒரு 2000-3000 ரூபா சம்பாதிக்கணும். இந்த மாடல் வந்து எல்லாத்துக்கும் சூட்டபிள் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 சென்டை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பெட்டு மெத்தடில் போட்டிருக்கோம். இதில் ஒரு 3 பெட்டில் வந்து தினசரி விதை போடுவாங்க. அப்புறம் வந்து அடுத்த நாள் மூணு அந்த மாதிரி மாற்றி பண்ணுவாங்க. இதில் வந்து ஒரு பெட்டுக்கு ஒரு 15 கிலோ வந்து அறுவடை ஆகும் சராசரியாக. நல்லா விளைஞ்சதுன்னா ஒரு 18 கூட வரும், 12-18 கிலோ வரைக்கும் வரும். இப்போது ஒரு கிலோங்கிறது வந்து 3 கட்டாக பிரியும். இப்போ வந்து ஒரு கிலோ வந்து குறைஞ்சபட்சம் 50 ரூபாய்க்கு போகும். இயற்கையிலேருந்து குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், நார்மலாக 60-70 ரூபா வரைக்கும் வந்து போகுது. அதே மாதிரி இன்னொரு 50-60 சென்டில் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா பல காய்கறிகள் போட்டிருப்போம். அதில் வந்து வெண்டையிலேருந்து கத்திரியிலேருந்து பச்சை மிளகாயிலேருந்து எல்லா பயிர்களுமே வந்து இந்த சீதோஷ்ணத்தில் வர்றது எல்லாமே இருக்கும். அது இல்லாமல் ஊடு பயிராக பப்பாளி இருக்கும், அகத்தி இருக்கும், முருங்கைக்கீரை இருக்கும், சுண்டைக்காய் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 20 கிலோவது ஒரு நாளைக்கு அறுவடை ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா. இப்போது இதில் ஒரு 20 கிலோ, இதில் வந்து ஒரு 15 கிலோ, ஒரு 35 கிலோ, ஒரு கிலோவுக்கு 50 ரூபா அப்படின்னு போட்டிங்கனாலும் கூட கிட்டத்தட்ட வந்து 3000-3500 ரூபா ஒரு நாளைக்கு வந்து அந்த விவசாயி வந்து அவ்வளோ வருமானம் எடுக்க முடியும். இதுக்கு வந்து ஒரு 15-லிருந்து ஒரு 25 குடும்பங்களை அவர் நேரடி தொடர்பில் வச்சுருந்தா போதும். இது வந்து சந்தையில் கொண்டு போடக்கூடாது, அவர் நேரடியாக அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு நார்மலாக ஒரு 2000-3500 ரூபா வந்து சம்பாதிக்கலாம். இப்போ வந்து ஐடியிலெல்லாம் சம்பாதிக்கிறாங்கள்ல 1-1.5 லட்சம், அந்த மாதிரி இவர் வந்து அவரோட இடத்துலையே இருந்து ஒரு 60-70 ஆயிரம் ரூபா வந்து வருஷத்துக்கு வந்து மாதத்துக்கு சாதாரணமாக சம்பாதிக்க முடியும். இந்த பயிற்சிகள் வந்து தொடர்ந்து வந்து இங்கே நடந்துகிட்ருக்கு. இங்கே முக்கியமாக வந்து 3 மாத ஒரு களப்பயிற்சி ஒன்று கொடுக்குறோம்.
இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து ஒரு 25லிருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை முழுமையாக கற்றுக்கிட்டு இதில் வந்து பயணம் பண்ணணும், அவங்க இது சார்ந்த பணியிலையோ அல்லது அவங்க நிலத்தில் போய் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இங்கே இலவசமாகவே இந்த பயிற்சி கொடுக்குறோம். தங்குற இடம், சாப்பாடு இதெல்லாம் கொடுத்துட்றோம். ஆனால் 3 மாதமும் இங்கே களத்தில் இறங்கி தினசரி அங்கே மாடு பார்த்தோம் இல்லைங்களா, மாடை எப்படி பார்த்துக்கிறது, அதுலேருந்து எப்படி உரம் தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து நிலத்தில் வந்து சின்ன சின்ன இயந்திரங்களை எப்படி தயார் பண்ணுறது, இந்த நிலத்தை வந்து எப்படி ரெடி பண்ணுறது, விதைக்கிறதுலேருந்து அறுவடை வரைக்குமே வந்து அவங்க இதில் ஈடுபட்டு ஒரு 90 நாளில் வந்து ஒரு முழுமையாக இயற்கை விவசாயியாக வெளியே போகிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க நிலத்தில் விவசாயம் பண்ணுறாங்கன்னா அவங்க வெற்றிகரமாக அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ரெண்டாவது, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னாலும் வந்து நம்ம வந்து இயற்கை விவசாய இடங்களில் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் ஒரு நல்ல சம்பளத்தில் வந்து உருவாக்கி கொடுக்குறோம். நமக்கே தேவைனாலும் நம்மளும் வந்து இங்கே பண்ணைகளுக்கு வந்து பணிக்காக அமர்த்திக்கிறோம். இந்த அதே மாதிரி இந்த வரப்பு உரங்களையும் நம்ம வந்து சும்மா விடுறதில்லை. இப்போ நீங்கள் ஓரத்துலையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மயன் கீரைன்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெமன் கிராஸ் இந்த டீக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துறது. ஸோ அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா தவசி கீரை இருக்கும், அந்த புளிச்ச கீரை இருக்கும். இந்த மாதிரி ஒரு குறு மரமாக வந்து நமக்கு அறுக்க அறுக்க வந்துட்டு இருக்கக்கூடிய கீரைகள் எல்லாம் வரப்பு உரங்களில் வந்து போட்டுருவோம். நம்ம கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரை இருக்கும். அப்புறம் வந்து அப்பப்போ இந்த இதெல்லாம் நம்ம போட்டுக்குவோம், கொத்தமல்லி இந்த மாதிரி இதெல்லாம் அறுவடை ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த வரப்புகளையும் வந்து நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே தினசரி அன்றாட வாழ்க்கையில் ஒரு குடும்பம் பயன்படுத்தக்கூடிய விஷயம். இதில் வந்து தினசரி வந்து அந்த ஒரு விவசாயி வருமானம் எடுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக அது இருக்கும். கோவைன்னு சொன்னாலே நமக்கு இந்த மலைகள், மவுண்டன்ஸ் தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அந்த மலையோரம் வசிக்கிற மலைவாழ் பழங்குடியின மக்களை பற்றி நம்மளை எத்தனை பேர் யோசித்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த மக்களை பற்றியும் ஈஷா யோசிச்சிருக்கு. அந்த மக்கள்கிட்ட நாங்கள் பேசினப்ப தான் எங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சுது. ஈஷா அதோட வளாகத்தில் சின்ன சின்னதாக கடைகளை வச்சு கொடுத்துருக்கு இந்த மலைவாழ் பழங்குடியின மக்களுக்கு. நமஸ்காரம், என் பேர் சுவாமி சிதாகாஷா. நான் இங்கே ஈஷா யோக மையத்தில் ரூரல் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி ஆசிரமத்தை சுற்றி இருக்கிற கிராமங்களில் இந்த ஆக்டிவிட்டி நான் பார்த்துட்ருக்கிறேன். முக்கியமாக ட்ரைபல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி, இங்கே சுற்றி இருக்கிற ஒரு 16 கிராமங்கள் இருக்குது ட்ரைபல் வில்லேஜஸ்ஸு. அந்த வில்லேஜஸில் இருக்க ட்ரைபல் மக்களுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியுங்கிறது பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக அவங்களோட ஹெல்த்து, லைவ்லிஹுட்டு, அதுக்கப்புறம் எஜுகேஷன், இந்த பார்ட் வந்து நம்ம மேஜராக ஆசிரமத்து மூலமாக நம்ம இதை எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா தோராயமாக ஒரு 8 சுய உதவி குழுக்கள் மாதிரி இங்கே இருக்கிற பழங்குடி மக்களை, பெண்களை வந்து குழுக்களாக ஃபார்ம் பண்ணி 5-10 பேர் ஒரு குழுவுக்கு ஃபார்ம் பண்ணி அவங்களெல்லாம் வந்து ஒரு கடை கொடுத்து அது மூலமாக அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துருக்குறோம். இது காரணம் என்னென்னா, நம்ம ஆசிரமம் இங்கே தியானலிங்கம் வரும்போது ஆரம்பத்தில் வந்து நமக்கு சுற்றி இருக்கிற கிராமத்துலேருந்து மக்கள் வந்து அவங்க கட்டட வேலை செஞ்சாங்க, தித்தால் வேலை செஞ்சாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருந்த மக்கள் வந்துட்டு ஆரம்பத்தில் நமக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு இருந்தவங்க எப்பவுமே வந்து யாரோ ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியே இருக்கிறாங்க, அவங்களும் மேலே வளரணும் அப்படிங்கிறதுக்காக சத்குரு ஒரு தடவை அவங்க எப்பவுமே வந்து யாரோ ஒருத்தர் நம்பி இருக்கிற மாதிரியே சூழ்நிலை இருந்திருக்குது இவ்வளோ நாள் வரைக்கும். ஆனால் அந்த மக்களையும் நம்ம மேலே எடுத்துகிட்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கைட் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து நம்ம இவங்களுக்கு ஆதியோகியும் வந்து பிரதிஷ்டை நடந்தது. அதுக்கப்புறம் சரி, நமக்கு அந்த ஆதிவைக்கு போயிட்டு வர வழிகளில் கடைகள் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம அதை கொடுத்து அது மூலமாக அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஏதோ ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஏற்பாடு பண்ணணும். அக்கா வணக்கங்க. வணக்கம். நமஸ்காரங்க. என் பேர் வீரமலங்க, மடக்காடு. மடக்காடு அக்கா, இங்கே ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், ஈஷாலேருந்து நிறைய பேருக்கு உதவிலாம் பண்ணுறாங்க மலைவாழ் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையாகாது? உண்மைதானுங்க. உங்களுக்கு எத்தனை வருஷம் முன்னாடி இது போல் அவங்க தொழில் செய்யறது உதவி பண்ணாங்க? 5 வருஷம் ஆச்சுங்க எங்களுக்கு உதவி பண்ணி. ஏழனி கடை வச்சு கொடுத்து 5 பேர் சுய உதவி குழு பாட்டா 5 பேர் வச்சுருக்குறோங்க. அதில் வந்து 5 மாதம் சம்பளம் மாதிரி எங்களுக்கு கிடைக்குங்க. அது நாங்களே பேங்கில் பணம் கட்டுவோம், நாங்களே எல்லாமே நாங்கள் பார்த்துக்குவோங்க. அதில் 1ஆம் தேதி ஏன்னா எத்தனை டைம் கணக்கு பிரித்து நாங்கள் எத்தனை பேருன்னு எத்தனை டைமுக்கு வந்தோம்னு சொல்லி சேலரி பிரித்து சம்பளமாக கொடுப்போங்க. ஒவ்வொருத்தருக்கும் மாதம் வந்து 20,000 கிடைக்கி, 25,000 கிடைக்குங்க. மிச்ச சேலரியே நாங்கள் வருஷத்துக்கு தீபாவளி டைம் பிரிப்போம். ஒவ்வொருத்தருக்கு 50,000-60,000 கிடைக்குங்க. நீங்கள் இங்கே வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த மலைவாழ் மக்கள் அங்கே உள்ளே இருந்திருப்பீங்களா?
அப்போ நீங்கள் சம்பாதிச்சதுக்கும் இங்கே வந்த பிற்பாடு சம்பாதிக்கிறதுக்கும் உங்கள் குடும்பம் மேலே வந்ததுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது? முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்லா பரவாயில்லைங்க, நல்லா இதாக இருக்கிறவங்க, வசதி கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க, அதனால் ஒரு தப்பு இல்லைங்க. சத்குரு இருக்கிறனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சத்குருக்கு நன்றிங்க. இது இந்த மாதிரி ஆரம்பித்து வெறும் 2200 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பித்த இந்த கடை ஒரு மாதத்துலேயே ஒரு 90,000 டர்ன் ஓவர் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அது மூலமாக கடைக்கு தேவையான ஒவ்வொரு பொருளாக வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கடையை டெவலப் பண்ணி இப்போ வந்து 6 வருஷம் ஆக போகுதுன்னா 2 மாதம்தான் இருக்குது. இந்த 6 வருஷத்தில் 1 கோடி டர்ன் ஓவர் ஆகிருக்குது. இது வரைக்கும் 2200 ரூபாயில் ஆரம்பித்த அந்த கடை வந்து இப்போ 1 கோடி ரூபா டர்ன் ஓவரில் வந்து நிற்கிறாங்க. கட்டாயமாக இது வந்து ஒரு பெரிய வளர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இந்த கடை முதல்ல நம்ம ஆரம்பித்தப்போ இதுக்கப்புறம் மற்ற ஊர்களில் பக்கத்தில் இருக்கிற மற்ற பழங்குடி கிராமங்களில் இருக்கிறவங்களும் எங்களுக்கும் கடை கொடுங்க, நாங்களும் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறோம் சாமின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவங்களுக்குமே நம்ம கடை வச்சு கொடுத்தோம். மொத்தமாக இது வரைக்கும் இந்த மாதிரி பெண்கள் ஆண்கள்னு சொல்லி பழங்குடி மக்கள் மட்டும் இயங்குகிற குழுக்கள் வந்து 8 இருக்குது நம்மக்கிட்ட. இந்த 8 குழுக்கள்லையும் 40 குடும்பங்களுக்கு மேலே பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த 8 குழுக்களுக்குமே வாடகை கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது, அவங்க வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாமல் எதுவும் பே பண்ண தேவையில்லை அவங்க. அந்த மாதிரி தான் நம்ம அங்கே கொடுத்துருக்குறோம். இது மூலமாக அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப மேன்மை அடைஞ்சிருக்குது. இதில் அவங்க சம்பாதிக்க ஆரம்பித்ததுனால அவங்க இதில் நல்ல ஒரு இன்கம் வர்றதுனால அவங்க எல்லாருமே வந்துட்டு ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் ஒரு ஆசையாக கனவாக இருந்தது. ஆனால் வந்து நம்மளாம் இது போக முடியுமா, எவ்வளோ நம்ம அதெல்லாம் வேறு யாரோ பெரிய 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 பணக்காரங்களுக்கு உள்ளது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள மனசில் இருந்தது. அப்போ நம்ம பேசியிருந்தோம், நீங்கள் இனிமேல் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னா நம்ம எல்லாம் போக முடியும் அப்படின்னு சொல்லி பேசினப்போ அவங்க எல்லோரும் இதில் முன் வந்து அவங்களுக்கும் ஒரு ஆசையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அதனால் எல்லோரும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்து எல்லாருமே அவங்க சம்பாதிச்ச காசு வழியாக முதல்ல அவங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டாங்க. அது மூலமாக ஒரு 41 பேர் முதல் முறையாக இங்கேருந்து நம்ம இங்கே பழங்குடி மக்களை கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து நம்ம ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிருந்தோம். இது நம்ம போன ஃப்ளைட்டுக்கும் அந்த கம்பெனிக்கும் நம்ம இதை தெரியப்படுத்தியிருந்ததுனால அவங்களுமே இது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி கேக் வெட்டி ஏர்போர்ட்டில், அதுக்கப்புறம் ஃப்ளைட்லேயும் இந்த மாதிரி மக்கள் ட்ராவல் பண்ணுறாங்க முதல் தடவை அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப ஃப்ளைட்டில் ஃப்ரீயாக ஃபுட்டு கொடுத்து அவங்களுமே இதை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மக்களுமே முதல்ல ஃப்ளைட்டில் போன அனுபவம் வந்ததுனால இதுக்கப்புறமும் அவங்க வந்து எங்கே போகணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து எங்களால் முடியும், நாங்கள் சம்பாதிச்சு இதெல்லாம் பண்ணிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வந்துருச்சு. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வருஷத்தில் ஒரு தடவை நீங்கள் எங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க சாமி, நாங்கள் வந்து சம்பாதிச்சு நாங்கள் வந்து காசு தரோம் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது கட்டாயமாக அவங்க வாழ்க்கையில் இது ரொம்ப பெரிய விஷயமாக தான் எனக்கு தோணுது. நீங்கள் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தோம், நீங்கள் இந்த ட்ரைபல்ஸ்லாம் சேர்ந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஏரோப்ளைனில் வந்து சென்னை போனீங்கன்னு சொன்னாங்க. ஆமாங்க. நீங்கள் போயிருக்கீங்களா, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஃப்ளைட்டில் போகணுங்கிறது ரொம்ப நாள் கனவுங்க, அது நடந்தது. அது போகிறதுக்கு வீட்டிலே சரி பையனும் சரி, நீ எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, நீ செலவை பற்றி கவலைப்படாத, நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்ததுங்க, ஃப்ளைட்டில் போனால் கொஞ்சம் பயமாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்பட்டோங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவ்வளோக்கெல்லாம் பயப்படுற மாதிரி அங்கே எது ஃப்ளைட் ஒன்றும் இது இல்லை, இன்னொருக்கா போயிட்டு வந்தாலும் சந்தோஷமாக போயிட்டு வரலாங்க. ஆனால் அங்கே சுற்றிக்கு பார்த்ததெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க, மறக்க முடியாத நிகழ்ச்சி சென்னை. அப்போ வரும்போது ட்ரெயின் அனுபவம், நாங்கள் ட்ரெயின்லேயே போனது இல்லைங்க, ட்ரெயினும் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. இதெல்லாம் புதுசாக இருந்ததுங்க. ஈஸா மூலியமாக நாங்கள் வெளி உலகம் நிறைய பார்த்துட்ருக்கோங்க. ஸோ இதில் பொதுவாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சம்பாதிச்ச காசில் தான் நீங்கள் அந்த டிக்கெட்லாம் புக் பண்ணீங்க? ஆமாங்க. ஆமாங்க. அந்த இது எப்படி உங்களுக்கு, ஏன்னா பொதுவாக நம்ம பஸ்ஸு போகிறதுனாலே ஒரு கிராமத்து மக்கள் வந்து காஸ்ட்லியாக ஒரு 50 ரூபா பஸ்ஸை விட ஒரு 6 ரூபா இல்லை 10 ரூபா இருக்கக்கூடிய சாதா பஸ்ஸில் போகலான்னு திங்க் பண்ணுவாங்க. எப்படி அந்த ஃப்ளைட்டில் போகணும், அது செலவுன்னு நீங்கள் பார்க்கலையா? அது செலவுன்னு அப்போதைக்கு தோணலைங்க எங்களுக்கு, அது ஆசை, அது அதில் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்ததுங்க. ஆனாலுமே நாங்கள் சேமித்து வச்சுருந்த காசு இருந்ததுங்க, ஆளுக்கு சேர் பிரித்து தான் போனோங்க, அது நாங்கள் சம்பாரித்த காசுங்க. ஃப்ளைட்டுக்கு மட்டும்தான் காசு செலவாச்சுங்க, ஆனால் நான் கொண்டு போன காசெல்லாம் வீட்டுக்கே திருப்பி கொண்டு வந்துட்டு ஒன்றுமே வாங்கலை, எல்லாமே அவங்களே பார்த்துட்டாங்க. அப்படின்னா வாலண்டியர்ஸுக்கு அங்கங்கே எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நாங்களாம் தனியாக போயிருந்தால் அந்த அளவுக்கு நாங்களாம் செலவு பண்ணித்தான் நாங்கள் வந்திருக்கோனுங்க. ஆனால் இந்த அளவுக்கு எங்களை சுற்றி காமிச்சு எங்களுக்கு என்ன வேணுமோ அதையே பார்த்து, மறுபடியும் ட்ரெயின் ஏற்றி விட்டதுக்கப்புறமே நான் மறுநாள் காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு இட்லி இது ரவை
இது எல்லாமே கொடுத்தாங்க, சாப்பிட்டோங்க, ட்ரெயினுக்குள்ளேயே சாப்பிட்டோங்க. அந்த அனுபவம் எல்லாம் என்னால மறக்கவே முடியாது. இந்த கடல் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பாத்தீங்களா நீங்க? ஆமாங்க, கடல்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுல ஆடணும், டான்ஸ் கூட ஆடணுங்க. எங்க வீட்டுக்காரர்கிட்ட எல்லாம் வீடியோ கால் பேசணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, அதனால மறக்க முடியாது. இன்னொருக்க வாய்ப்பு கிடைச்சாலும் போவேனுங்க. அதுக்கப்புறம் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்க, இங்கே நம்ம ஈஷா ரூரல் ஹெல்த் கிளினிக் அப்படின்னு சொல்லி முட்டத்துவயல் கிராமத்தில் நம்ம கிளினிக் இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்கிற இந்த 5 ட்ரைபல் கிராமங்கள்லேருந்து வரவங்களுக்கு இந்த பிரைமரி கேர் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சால் போதும், அவங்க நமக்கு சொல்ல தேவையில்லை, நமக்கு தெரிஞ்சாவே போதும். நாமே அவங்க வீட்டுக்கு போய் வண்டி அனுப்பி அவங்கள கூட்டிகிட்டு வந்து என்ன பிரச்சனைன்றது பார்த்து, அவங்களுக்கு செகண்டரி கேர் தேவை இருந்துச்சுன்னாக்க நம்ம வந்து அடுத்து ஜிஹெச்சுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி எங்கே தேவையோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி செகண்டரி கேருக்கும் ஃபாலோப்பும் எடுத்துக்கிறோம். இங்கேருந்து அவங்க போகிறதுக்கு வண்டி வச்சு அனுப்பணும்னா வண்டி வச்சு நம்ம அனுப்புகிறோம். இந்த மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற கிராமத்து மக்களுக்கு சில நேரங்களில் வந்து நைட் நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னா முதல்ல நமக்கு கால் பண்ணி சாமி வண்டி வேணும், ஆம்புலன்ஸ் வேணும், இந்த மாதிரி ஏதோ ஒன்றுனா நமக்கு கூப்பிடுவாங்க. நாம் அந்த சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இது வரைக்கும் நிறைய பேர் இது மூலமாக ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மூலமாக ரொம்ப அந்த மக்களும் எப்போவுமே அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, இல்லை வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலும் எந்த மாதிரி சூழ்நிலையிலையும் நம்ம அவங்களும் நம்மளை கூப்பிடுறாங்க. நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் நம்மளே போய் அப்ரோச் பண்ணுறோம். மெடிக்கல் ஃபெசிலிட்டிலாம் உங்களுக்கு எதுவும் பண்ணுறாங்களா? ஆமாங்கண்ணா, மெடிக்கல்லாம் ஒரு காய்ச்சலே ஆனாலுமோ ஃபோன் பண்ணால் உடனே வண்டி வந்து கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து வீட்டில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. கூட ஆளே போகலைனாலுமோ குளுக்கோஸ் ஏற்ற வேண்டிய நிலைமையே இருந்தாலுமோ அவங்க கூட இருந்து ஏற்றி வண்டியில் ஏற்றிட்டு வந்து விட்டுருவாங்க. அதனால் எந்த பிரச்சனை இல்லைங்க. நம்ம இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே எஜுகேஷன் எந்தெந்த வகையில் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மகிட்ட ஈஷா வித்யா ஸ்கூல் இருக்குது. ஈஷா வித்யா ஸ்கூலில் அவங்கள நம்ம வந்து படிக்க வைக்கிறோம் ஃப்ரீயாக. எந்த ஒரு வேன் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, ஃபுட்டுக்கு எதுக்குமே அவங்க பே பண்ண தேவையில்லை. ஃப்ரீயாக படிக்க வைக்கிறோம் இந்த ட்ரைபல் குழந்தைங்களை. இங்கேருந்து அந்த குழந்தைகள் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்கள மீட் பண்ணி எப்படி இருக்கிறாங்கிறதும் நம்ம டீம் மூலமாக பார்த்துக்குறோம். அந்த குழந்தைங்க படிக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் கேர் பண்ணி, அவங்களுக்கு வேறு ஏதாவது சப்போர்ட் வேணுமாங்கிறதும் நம்ம பின்னாடி இன்னும் ரெண்டில் பார்த்துக்குறோம். அது இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க நிறையா குழந்தைங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு சரியான போக்குவரத்து வந்து அந்த சரியான நேரத்தில், அவங்க ஸ்கூல் போக வேண்டிய நேரத்தில் போக்குவரத்து சரியாக இருக்காது. இன்னும் சில ஊர்களுக்கு அந்த ஏரியாவில் இன்னும் பஸ் வர ஆரம்பிக்கலை. அந்த மாதிரி இருக்கிற கிராமங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த குழந்தைங்களை நாம் இங்கேருந்து வண்டியில் எடுத்து போய் நம்ம காலையில் ஸ்கூலு காலேஜ் ரெண்டு இடங்கள்லையுமே ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப சாயங்காலமும் ஸ்கூல் காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்து நம்ம இங்கே இறக்கி விட்டுடுறோம். அது மூலமாக அவங்க வந்து ஸ்கூல் போகிறாங்க. இது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, இந்த டிரான்ஸ்போர்ட் எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியமாக இருக்குன்னா, நம்ம ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தினால வண்டி ஏதாவது வேலையாயிடுச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அன்னைக்கு வந்து அவங்க ஸ்கூல் போகாமல் ஆப்சண்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இப்போ இருக்கும்போது நம்ம வண்டி வச்சு ரெகுலராக ஃபாலோ பண்ணி அவங்கள கொண்டு போய் விடுறதுனால அவங்க ரெகுலராக ஸ்கூலு காலேஜ் போகிறதுங்கிறது நடக்குது. அது மட்டும் இல்லை, ஹையர் எஜுகேஷனுக்கு, ட்ரைபல் மக்களோட ஹையர் எஜுகேஷனுக்கும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் காலேஜ் போய் படிக்கிறதுக்கு. இது மூலமாக இப்போ நிறைய பேர் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், அந்த ஊர்லேயும் சரி அவங்க குடும்பத்துலேயும் சரி நிறைய பழங்குடி மக்கள் வந்து முதல் பட்டதாரியாக இப்போ வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி முதல் பட்டதாரியாக வந்தவங்களில் சில பேர் வந்து இப்போ ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி ஃபேனுக்கு கீழே ஒரு சேரில் உட்காந்து வேலை பார்க்குறாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நர்சிங் படிச்சுட்டு நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அதுலேயும் இப்போ நர்சிங்கில் டிகிரி ஒரு பொண்ணு முடித்து இந்த வருஷம் இப்போ வேலைக்கு போயிருக்கிறாங்க. அவங்க ஆரம்ப சம்பளமே ஒரு 17,000-18,000 வாங்குற அளவுக்கு ஒரு வேலைக்கு போகிறாங்க. இந்த மாதிரி பழங்குடி கிராமங்களில் இருந்து ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறதும் ஒரு நர்ஸாக போயிருக்கிறதுங்கிறது நமக்கு பெருமையாக இருக்குது. இருந்தாலும் நம்ம இன்னும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறையும் சரி, இன்னும் மற்ற மக்களையும் சரி, இப்போ நம்ம வேலை பண்ணாலும் அவங்களுக்கு இந்த படிக்கணுங்கிற ஆர்வம் இதெல்லாமே வந்துட்டு நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வரும்போது அது வருது. அது நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்ன பண்றது, இன்னமும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அக்கா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஈஷாவுக்கு? ஈஷாவுக்கு நன்றி சொல்றேன். எங்க பொண்ணுகளை காலேஜ் படிக்க வச்சாங்க, லட்சக்கணக்கு போட்டு. வேலை கிடைக்கலன்ட்டு அவங்களே அவங்க ஆஃபீஸில் வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. பொண்ணு பாரதி சாடி வயல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுதுங்க. அக்கா ரொம்ப நன்றி. அக்கா நன்றி. நமஸ்கார் ஈஷா. சகுருக்கும் நன்றி. என் பேர் செல்விங்க, மடக்காட்டில் இருக்கிறோங்க. முதல்லலாம் வேலை இல்லைங்க, காட்டு வேலை தான்.
அப்படி போயிட்டு இருந்துச்சு. கேஸ் எல்லாம் இல்லை, அதனால் விறகு விறகு வெட்டி அந்த மாதிரி சமைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மறுபடியும் இளநி வைக்கணும், எல்லாம் ஒரே மரக்கடை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மறுபடியும் இளநி கடை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வெட்டி பழகிட்டோங்க. அந்த மாதிரி இப்போ எங்கள் பொண்ணு வந்து 11வது படிக்குது ஈசவித்யாவில். இவங்களே படிக்க வைக்கிறாங்க. தம்பி பேர் திருமுருகனுங்க, வேலூர் காலேஜில் படிக்கிறாங்க. அது ஈசா மூலமாக தான் ஒரு அண்ணா ஏற்பாடு பண்ணி அவங்க வந்து சரி நாங்கள் படிக்க வைக்கிறோம், எவ்வளோ சொல்லாமல் பண்ணாலும் பரவாயில்ல நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். கபடின்னு விரும்பி அவன் கபடி கோர்ட்ஸில் சேர்ந்துருக்குறாங்க. மடக்காடுக்காரும் இல்லைங்க, பட்டியார் கோயில் பதிக்கார் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. காலையில் அவங்க பஸ்ஸுக்கு வர்றதுக்கு சிரமமாக இருக்குதுன்னு நினச்சிட்டு வண்டி வச்சு காலையில் நேரம் கூப்பிட்டு போகிறாங்க. ஈவினிங்கும் கூப்பிட்டு வர்றாங்க. மறுபடியும் இங்கே நல்லா ஆரோக்கியமான ஃபுட்டை அரேஞ்ச் பண்ணி நல்லா சத்தான உணவாக கொடுக்குறாங்க. சாயந்தர நேரம் ஸ்கூல் போயிட்டு வந்து மறுபடியும் இங்கே சாப்பிட்டு விளையாடுறதுக்கு எல்லா ஹெல்ப்பும் ஈஷா பண்ணுறாங்க. ஈஷாங்கிறது வெறும் யோகா மையம் அப்படின்றதையும் தாண்டி அது ஒரு பெரிய பிராண்டாக வளர்ந்து நிற்குது. இந்த உண்மை அங்கேயே தங்கி ஷூட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆதியோகி சிலையை நாம் எல்லாம் பகலில் தான் அதிகமாக பார்த்துருப்போம். ஆனால் இரவு நேரத்தில் ஆதியோகி சிலை மேலே ஒரு ப்ரொஜெக்ஷன் நிகழ்ச்சி நடந்துச்சு பாருங்க. எந்த அளவுக்கு டெக்னாலஜி வைஸில் இவங்க மேம்பட்டு இருக்காங்கன்ற விஷயம் இங்கே தெரிஞ்சுது. இந்த ப்ரொஜெக்ஷன் நிகழ்ச்சிக்காகவே ரெண்டு பில்லர்ஸ் வர பக்கவாட்டு பகுதியில் அமைச்சிருக்காங்க அவ்வளோ செலவு பண்ணி. வைப்புனா என்னன்னு தெரியாதவங்க கூட இதை பார்க்குறப்ப கண்டிப்பாக வைப் ஆகிடுவாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் மூணு ஷேட்ஸ் இருக்கும். ஒயிட் ஷேட் அதாவது ரொம்ப நல்லவன், கிரே ஷேட் அதாவது கொஞ்சம் கெட்டவன், பிளாக் ஷேட் ரொம்ப ரொம்ப கெட்டவன். இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை அமைப்புகளுக்கும் பொருந்தும். அந்த கண்ணோட்டத்தில் சொல்லணும்னா நான் ஈஷாவில் தங்கி இருந்தப்ப ஒயிட் ஷேடு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. அப்படின்னா கிரே அண்ட் பிளாக் ஷேடு ஈஷாவுக்கு இல்லையா என்ன? அப்படி அது இருக்குன்னா அது என்னோட கண்களுக்கு தெரியலையா? எல்லாம் மாயம், எல்லாம் சிவமயம். ஓம் நமச்சிவாய. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்? இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.